அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது மழை. இன்றைய அருளம்தான் மழை. மண்ணில் உள்ளவர்களுக்கு வானிலிருந்து கிடைக்கும் ஒரு கொடை இல்லையா? வானில் உள்ள அருளாளர்களின் தவ ஆற்றல் மண்ணில் மழையாக வருகிறது. ஆனால் நீரின்றி அமையாது உலகு என்பார் வள்ளுவர் புராணம். நீர் இல்லைன்னா உலக இயற்கை இல்லை, நடைமுறைகள் கிடையாது. உலக இயக்கத்திற்கு என்ன வேணும்? பஞ்சபூத சக்திகள் வேண்டும் இல்லையா? ஐந்து பூதங்களினால் உலக நடைமுறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மண், நீர், காற்று இல்லையா, ஆகாயம், நெருப்புங்கிற மாதிரி. அதில் மழைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமானது. மழை ஒரு அற்புதம். மழையை தொடலாம், மழையை தொடலாம், மழையை ரசிக்கலாம். மழை சுத்தத்தை தரும். மண்ணை கொண்டு உடம்புலாம் மண்ணை தொடலாம், மண்ணை உடம்புல என்ன பண்ணலாம், தேய்ச்சிக்கலாம். ஆனால் அப்புறம் அதை என்ன பண்ணலாம், தட்டி கழுவணும் இல்லையா? ஆனால் நீர் மேலே வந்துன்னா அது தானாக சுத்தப்படுத்தி கொண்டு செல்லும். அக்னி அப்படி கிடையாது. வாயும் ஆகாயமும் அது தொடு உணர்ச்சி தான் நாம் பெற முடியும். அக்னி வந்து தொடுதுன்னு சொன்னால் எரிச்சிடும். அப்போ தொடுகின்ற பொழுது நம்மை அசுத்தப்படுத்துவது மண்ணாகவும் சுத்தப்படுத்துவது நீராகவும் இருக்கிறது. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மை தீண்டுகின்ற பொழுது என்ன பண்ணுகிறது? அசுத்தப்படுத்துவது மண்ணாகவும் சுத்தப்படுத்துவது நீராகவும் இருக்கிறது. இது பஞ்சபூதத்தினுடைய தன்மை. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதனுடைய குணங்கள், மனநலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், ஏன் ஒருத்தனுக்கு தப்பு தப்பாக என்ன வருது, ஏன்னா ஒத்து பார்த்தோன்னா அது சயின்டிஃபிக்கலாக தே கான் ப்ரூவ் இட். அது ஜெனட்டிக்ஸ்லேருந்து வருது, மரபொழி வருகிறது, சூழல் ஒரு காரணமாக இருக்கிறது, வளர்ப்பு முறைகள் சரியில்லை, அவன் படித்தது சரியில்லை, ஏதோ காரணங்களை அந்த நிலைவில் அவன் என்ன இருக்கிறானோ அதை பார்த்து சொல்லுவாங்க. சயின்ஸினுடைய தன்மை அதுதான். சயின்ஸ் உண்மை கிடையாது, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அறிவியல் என்பது அறிந்த விஷயங்கள், அவ்வளவுதான், ஆய்ந்த விஷயங்கள், அது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை பார்க்குறான், இப்போ இந்த பக்கத்திலிருந்து காற்று வருதுன்னு சொன்னால் காற்று தெற்கிருந்து அடிக்கும் இல்லை வடக்கிருந்து அடிக்கும், அதை அவ்வளோதான் சொல்லிட்டு போக முடியும். அது எங்கேருந்து வந்தது, ஏன் வந்தது, எதற்காக அடித்தது, அந்த கேள்விக்கெலாம் இல்லை. ப்ரெசன்ட் அவங்க பார்க்குற பொழுது அது என்ன இயக்கத்தில் இருக்கிறதோ அதை வைத்து ஆய்வு பண்ணி அதை முழுக்க பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மனித உடம்பை பார்த்தாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த கை இருக்கிறது. ஏன்னா நம்ம கையினால் தான் மண் எடுக்கிறோம், எடுக்கிறோம், எல்லாம் தூக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ இதை பார்த்தோன்னு என்ன பண்ணால், ஒரு மிஷினரி சிஸ்டம் ஒன்று பண்ணுறான், ஒரு கை மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி என்ன பண்ணுறான், கை மாதிரி ஒன்று பண்ணி அதில் விரல் மாதிரி ஒன்று வச்சு அதை ஆப்ரேட் பண்ணுவோம், அப்படி மண்ணை நோண்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த கண்டுபிடிப்புகள் ஒன்றை பார்த்து தான், அவனுக்கு தானாக வரலை. எல்லா விஷயத்துலேயுமே அறிவியலினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் இயற்கையினுடைய சூட்சம். அறிவியலின் வெளிப்பாடு இயற்கையின் சூட்சம். அத்தனை அறிவியல் தன்மைகள் பார்த்திங்கன்னா இயற்கையினுடைய சூட்சம். இப்போ நியூட்டன்ஸ்லாம், நியூட்டன்ஸ் தேர்டில் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டன் சொல்லிட்டு போயிட்டார். நியூட்டன் எப்படி சொன்னார், ஏன்னா ஒரு பழம் கீழே விழுந்தது, மேலேருந்து கீழே விழுந்தது, அவன் கீழே போய் இழுத்துது, அப்போ ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, அங்கேருந்து ஒன்று வந்தால் இருக்குது. இதை ஏற்கனவே ஆத்மீகவாதிகள் ஞானத்தில் உள்ளவங்களாம் நிறைய சொல்லியிருக்காங்க, முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும் இல்லையா? என்ன நீ விதைய போட்டால் விதை முளைக்கும், சுரையை போட்டால் சுர முளைக்கும். அப்போ இதை பார்த்து தான் அவன் சொன்னான். நியூட்டன் வந்து தானாக ஒரு கற்பனையில் சொல்லலை. எல்லா சயின்ஸ், கலீலியோவானாலும் சரி, இப்போ ஆர்க்கிமிடிஸ் எடுத்துட்டிங்கன்னா
ஆர்கமிடிஸ் வந்து என்ன பண்ணுறாரு, குளிக்கிறாரு. குளிக்கும்போது தொட்டி நிறைய தண்ணி, தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. இறங்கும்போது தண்ணி தழும்போது இட்ஸ் நார்மல். வீட்டிலலாம் எங்கள் ஊர்லலாம் நல்லவும் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. 1வது வகுப்பு ஸ்கூலுக்கு அன்றைக்கி போகிற நாள் இன்னும் ஞாபகம் இருக்குது. தோட்டத்தில் ஒரு பெரிய குட்டுவத்தை வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில். இந்த செம்பு குட்டுவோன் இருக்கும், பெரிய குட்டுவம். குட்டுவம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே அண்டான்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். அது இப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும், இப்படி நீட்டமாக இருந்தால் அண்டான்னு சொல்லுவோம் இல்லையா. அது இப்படி வந்து இப்படி வளைஞ்சு அப்படி இருக்கும். அந்த குட்டுவம் நிறைய வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. நான் அதுக்குள்ளே இறங்கி அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி மொண்டு மொண்டு விட்டுக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இன்னும் இருக்குது. குளிச்சுட்டே நிற்கிறேன், எங்கள் அம்மா நேரம் ஆகுது ஸ்கூலுக்கு போகணும் வாடான்னு சொல்லிட்டு காக்கி நிற்கிற ஒரு வெள்ளைச்சட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நான் குளிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் வந்து என்னை எழுப்பி தூக்கி வெளியே விட்டேன். ஏன்னா என்னால் அதை விட்டு இறங்கி வர முடியாது, பெரிய குட்டம். இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அப்போ அந்த தண்ணி நிறைய இது இயல்பாக இல்லாத அதுக்குள்ள குளத்தில் நீங்கள் போனீங்கன்னா சரி, போனோன்னா தண்ணி அப்படியே அலும்பும். இறங்கணுன்னா கிணத்துல இறங்கணுன்னா கூட அந்த கிணத்துல தண்ணி அப்படி சல்லுனாலும் இல்லையா. ஒரு பாத்திரத்தில், ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி இருக்குது, ஒரு டம்ளர் உள்ள நீங்கள் எம்மக்கூடீங்கன்னா அந்த அதுக்கு அளவு தண்ணி வெளியே போகிறது. இது இயல்பு, இட்ஸ் நேச்சர். அவர் குளிக்கிறதுக்கு இறங்குறாரு, தொட்டி நிறைய தண்ணி இருக்கிறது. உள்ளே இறங்குகிற பொழுது தண்ணி தழும்பணுன்னா டெய்லியும் குளிச்சுருந்தோம், அன்னைக்கு தான் புதுசாக குளிச்சாருன்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொல்ல வரேன், அன்னைக்கு தானாக நடந்த ஒரு நிகழ்வுனா அது சரி, எப்பவும் நடக்கிறது தான். அன்னைக்கு தான் அவருக்கு அந்த உணர்வு வந்தது, என்னன்னா தண்ணியே சிந்துது, எவ்வளோ தண்ணி சிந்துது, எவ்வளோ தண்ணி வெளியே போகுது. அப்போது ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பொருளை அமைக்கின்ற பொழுது அந்த பொருளின் எடைக்குது இல்லையா சமமான நீரை வெளியேற்றுகின்றது. ஏன்னா ஆர்கமிடிஸ் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி அத்தனை ஆய்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியும் சரி லைட் சரி எல்லாமே, இப்போ நம்ம பேசுகிறோம், இங்கேருந்து பேசுகிறது அங்கே காதில் கேட்குது. எப்படி கேட்குது? அப்போ மைக்ரோவேவ்ஸ் இல்லையா, அங்கே எலக்ட்ரான்ஸ் தான் அங்கே போய் அது உள்ளே போய் பதியணும். அப்போ ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் யோசிக்கிறான். பிரெயினில் வந்து எந்த செல்லு எங்கே போய் பதிஞ்சு அங்கேருந்து அது ஞாபக சக்தியை கொடுக்குது, அதை ஆய்வாக செய்கிறார்கள். அப்போ இதுக்கு முன்னோடி வந்து இயற்கை தான், மனித மூளைகள், மனித செயல்கள். தண்ணி ஏற்கனவே நிறைஞ்சுன்னா சிந்து, ஒரு கல்லை போட்டிங்கன்னா தெரியும். இப்போ காக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அலையுது. பார்த்தா ஒரு மண் குடன்னு கதை, சின்ன கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில். அடியில் தண்ணி கொஞ்சம் தான் இருந்தது தான். உடனே என்ன பண்ணுச்சு, நிறைய கல்களை பொறுக்கி வந்து அதில் போட்டு 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 அந்த நீரை மேலே எடுத்துச்சு. நீர் மேலே வந்தவுடனே குடிச்சிட்டு போச்சு. அது அறிவினுடைய தன்மை, இது அறிவியல். தண்ணியே மேலே கொண்டு வரணும். ஆனால் இது புதுசான கண்டுபிடிப்பு இல்லை, அது இயற்கையின் தன்மை. ஏன்னா நீரில் வந்து தண்ணி போடும்போது நீர் மேல் நோக்கி வரும். அது மேல் நோக்கி வரலன்னு இது எப்படி பிடிக்க முடியும்? என்னத்தை தான் கல்ல போட்டு என்ன பிரயோஜனம்? அந்த நீருக்கு அது எடை அடியில் வரும்போது அது மேலே வரணுங்கூடிய தன்மை இருந்தனால தானே வந்தது. அதை இவன் பயன்படுத்திக்கிட்டான் இல்லையா. இயற்கையினுடைய தன்மையை ஆய்வில் நாம் பயன்படுத்தி கொண்டோம், அவ்வளவுதான். அறிவியல் வந்து உண்மை கிடையாது. இதே அறிவியல் நாளைக்கு மாறும், இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் நாளைக்கு மாறும். மாறாது நிலைத்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஆட்டம் கேன் நாட் பி ஸ்பிளிட். ஆட்டத்தை என்ன பண்ண முடியாது, அணுவை துளைக்க முடியாதுன்னு 1800 அவன் சொல்லி முடிச்சுட்டான். அதுவரை அப்படி தான் நம்பப்பட்டு கொண்டு இருந்தது. அணு துகள்கள் ரொம்ப பிடிச்சி சார், தின்னி பார்த்துட்டு அந்த அணுவை துளைக்க முடியாது. இதுதான் இதை உலகம் நம்பி கொண்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்க ஆட்டத்தில் அணுவை துளைத்து இன்னைக்கு இதை ஏற்கனவே நம்ம ஆளுகை சொல்லி வச்சுட்டாங்கங்கிறதெல்லாம் பலமுறை சொல்கிறோம். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு திருக்குறளுக்கு புகழாரம் பாடுகிற பொழுது அப்படி ஒரு பாடல் இருக்கு, அணுவை துளைத்து. அப்போ அணுவை துளைக்க முடியும்போது நாலேஜ் அப்பவுமே இருக்கு. அப்போ அறிவியல் ஒரு காலத்தில் முடியாதுன்னு சொன்னது, அப்புறம் மாறி முடிந்ததுங்கும் போது அது உண்மை இல்லையே இல்லையா. பூமி தட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பூமி ஃப்ளாட்டு இல்லையா. அப்புறம் பார்த்தா இட்ஸ் அ ஸ்பியர்ன்னு தான், கலீலிய காலத்துக்கு பிறகு அது சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு தான். ஆய்வுகள் வந்து
நிரந்தரம் கிடையாது சயின்ஸ். அது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், சயின்ஸை நம்பிக்கிட்டு சயின்ஸ் தான் பெருசுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சயின்ஸை எல்லாத்தையும் ப்ரூஃப், சயின்ஸ் அவன் ப்ரூஃப் பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கோ, மற்றது விட்டுருவான். அவனால் ப்ரூஃபை நிரூபணம் பண்ண முடியலைன்னு சொன்னால் அதை தொடமாட்டான். ஏன்னா அந்த நிலைப்பாடுகளை அவன் நிரூபித்து காட்ட வேண்டியவா. நீங்கள் என்ன போய் பேசினா கூட அவன் என்ன சொல்லுவான், அதை செய்து காட்ட முடியுமா? ஆன்மீகவாதிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். ஆன்மீகவாதிகள் உணர்ந்து இருக்கிறார்கள், ஆனால் உணர்ந்தவற்றை அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு உணர்த்த தான் முடியும், அதை விசுவலைஸ்டாக பண்ண முடியாது. ஆனால் சயின்ஸ் அப்படி விரும்பாது இல்லையா, உணர்ந்து காட்டு. ஆனால் எல்லாத்தையும் வந்து விசுவலைஸ்டு பண்ண முடியாது, எல்லாத்தையும் காட்ட முடியுமா? இப்போ ஒரு குழந்தை இங்கே இருக்குது, பிறந்திருக்குது, அவங்க தகப்பனார் வந்து துபாயில் வேலை பார்த்துட்ருப்பார், அந்த குழந்தை அந்த அப்பாவை பார்க்கவே இல்லை, பிறந்ததுலேருந்தே பார்க்கல. இது ஒரு 8 மாதம் இருக்கும்போது அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இதுக்கு 4-5 வயசாச்சு, 6 வயசாச்சுது, அதனால் பார்க்கலைங்கிறனால அப்பா இல்லைன்னு சொல்லிட முடியுமா, சொல்ல முடியுமா? இது பார்க்கல, ஊருக்காரங்க கூட பார்க்காம இருந்திருக்கலாம். இப்போ புதுசாக ஒரு ஊருக்கு வந்து குடியிருந்திருப்பாங்க, அந்த ஊரில் அந்த பொண்ணு தான் வந்திருந்திருக்கோம், அவங்க அப்பா அம்மாவும் அந்த பொண்ணு வந்திருக்கோம், மருமகனை கூட்டு வந்திருக்க மாட்டார், மருமகன் இருக்க மாட்டார். அதுதான் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணு, அப்பா எங்கே காட்டு, அவருக்கு ஃபோட்டோவாவது இருக்கும் இல்லையா, ஃபோட்டோவாவது காட்டுமா? ஃபோட்டோவும் இல்லை, என்ன பண்ணுவீங்க? சரி ஃபோன்லேயாவது பேச சொல்லு, அவர் ஃபோனில் பேச மாட்டார், பேச முடியாது அவரால், உடனே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சில விஷயங்களை இதை இப்படித்தான்ங்கிற ஒரு தன்மை இருக்கிறது. சயின்ஸ் அந்த இடத்துல போட்டையாகிடும், எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்க்க முடியாது இல்லையா. சில விஷயங்களை வந்து உணர்ந்து அறிகிற அளவுக்கு முடியாது. சித்தர்கள் இருந்தார்கள், சித்தர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த ஆன்மீகத்திற்கெல்லாம் வடிவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். சித்தர்கள் ஆன்மீகத்திற்கு வடிவம் கொடுத்தார்கள், ஏன்னா எல்லா கேள்விக்கும் விடை கொடுத்தார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகள் அவர்கள் சொன்னதை வச்சுட்டு சொல்லுறாங்க, அவங்களால செய்ய முடியாது. சித்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பேதம், வித்தியாசம் உண்டு. சித்தர்கள் வந்து என்னன்னா நடைமுறைப்படுத்தும் ஆற்றல் உண்டு அவர்களிடம். சித்தர்கள்ட்ட என்ன உண்டு, நடைமுறைப்படுத்தும் ஆற்றல், எல்லா விஷயத்தையும் காண்பிக்கக்கூடிய தன்மை உண்டு. இப்போ சயின்ஸில் வந்து மிரக்கிள்ஸ் எங்கே நடக்குது, சயின்ஸில் கிடையாது, சயின்ஸில் கிடையாது, ஆனால் ஞானத்தில் உண்டு. ஒருத்தர் செத்துட்டான் ஆன்னு சொன்னால் அவன் செத்தவன் தான், செத்து போனான்னா செத்தவன் தான், அதுக்கு மேல் இப்படின்றார் டாக்டர். முதவே அவன் என்ன பண்ணுறான், உள்ளே கொண்டு போனவுடனே கையெழுத்து வாங்கியிருந்தான், நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது, நாளைக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது இல்லையா, ஆள் அவுட் ஆகிட்டான்னா எல்லா பணத்தையும் கட்டிட்டு தான் பாடியை கொண்டு போகணும்ன்றதெல்லாம் அப்ளிகேஷன் கையெழுத்து வாங்கிட்டு தான் உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்கே கொண்டு போகிறான். அவுட் ஆகிட்டுன்னு அவன் சொல்கிறான், சார் அதெல்லாம் நார்மல் சார், குவைட் நார்மல், இது என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் போயிட்டார். நாங்கள் முயற்சி பண்ணோம், ஆனால் ஞானத்தில் அந்த முயற்சி என்பது கிடையாது. ஞானம் முடிந்த நிலை, அங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஞானிகள் சித்தர்கள் தொட்டார்கள்னா நடத்தி காட்டி விடுவார்கள். இப்போ இயேசு பலமுறை சொன்னது தான், இறந்து போனால் ஒருத்தன் புதைச்சி 4 நாள் ஆச்சுது, ஊருக்கு வந்தார், அவங்கெல்லாம் ஓடி போய் அழுதுட்டு சொன்னாங்க, சாமி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, குருவே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவன் இறந்துருக்க மாட்டான், அவனை காப்பாற்றிருக்கலாம். இப்போ என்ன கெட்டுப்போச்சு, எங்கே சமாதியில் வச்சிருக்கோம், சமாதியை தோண்டினார், தோண்டினார், எழுந்துருந்தார், எழுந்துட்டான். அந்த வல்லமை அவருக்கு இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் சொல்லுவாங்க, உடனே அது கிறிஸ்டியானிட்டில் தான் இருக்குது, இந்து மதத்தில் இல்லைங்கிறலாம், ஏன்னா ஜாதிய பிரச்சனை மின்னுக்கு நிற்குது, எதை சொன்னாலும் அதை பிடிச்சிக்கிறதுன்னு இல்லையா, அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. சாதியத்தை தாண்டி மதத்தை தாண்டி மனித தன்மையை பார்க்க வேணும். அதுக்காக சாதி வேண்டாம், சாதி கூடாதுங்கிற பிரச்சனை நம்ம எடுக்க வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம்.
இல்லையா? இன்னைக்கு சிக்கலாக அதுதான். நீங்கள் அதை மலேசியாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவன் இந்துவாக இருந்து முஸ்லீமுக்கு மாறிட்டான், முஸ்லீமுக்கு மாறினவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான், இந்து கடவுள்கள் எல்லாம் பற்றி அது என்ன எலிக்கு மேலே உட்காந்துருக்காருன்னு அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்கள். அது ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. பட் இங்கே வழிபாடுகள்லேருந்து உருவத்தை வச்சுருக்குது, இஸ்லாமில் அதெல்லாம் இல்லை, இஸ்லாம் உருவத்தெல்லாம் தாண்டினதுங்கிறத அவன் சொல்கிறதுக்காக. எப்போவுமே இந்த புது பணக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தலைக்கால் தெரியாமல் நினைப்பாங்க இல்லையா, புதுசாக கல்யாணம் கட்டினவன் அந்த மாதிரி. இப்போ அதில் போனவொன்னே அவனுக்கு என்ன ஆகிப்போச்சுது, அவன் தான் உண்மையாக அதில் இருக்கேங்கிறது காட்டுறதுக்காக அவன் பண்ணியிருக்கலாம், இல்லை அவனை தூண்டி விட்டு பண்ண வச்சுருக்கலாம். அது ஒரு அரசியல் வியாபாரம், இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இந்து கடவுள்களை பற்றி குறை சொல்லிவிட்டான், இந்து கடவுளை குறை சொல்லிட்டாங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, கால காலமாக இருக்குது. ஈவே ராமசாமி பெரியார் வந்து செருப்பையும் தொடப்பத்தையும் தூக்கிட்டு ராமர் சிலை போய் அடிக்கிறாரு, செருப்பையும் தொடப்பத்தையும் கொண்டு போய் அடிக்கிறார் ராமர் சிலையை, பகுத்தறிவு சிங்கம்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இல்லையா. சிவபெருமான கல்லால் எரிஞ்சார், சாக்கியர் நாயனார் கல்லால் எரிந்து, அது ஒரு வழக்கம் இருக்குது. சில சாமி செவிட்டு சாமின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கையடிச்சு மணி அடித்து சாமி கும்பிட சாமியெல்லாம் இருக்குது. சாமி என்னோடனே அது முழுமையு கிடையாது, செவிட்டு சாமி, குருட்டு சாமி, சுருட்டு சாமி, போதசாமி. சாமி என்ன யோக்கியமாக வச்சுருக்குறோம், நம்ம நம்ம ஆசைக்குன்னு வச்சுக்கிட்டான், அங்கே போய் சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருது உனக்கு பிடிக்காதது போ இது இல்லையா. இன்னைக்கு உலகம் பூரா வந்து இதே அரசியல் பண்ணிக்கிட்டு மற்றவர்களை தாழ்த்திக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு தங்களை மிகைப்படுத்தி கொண்டது. எந்த மதத்துலேயும் வந்து நீங்கள் உண்மையை தேடினீங்கன்னா மதம் வரும்போது உண்மை வராது, அது அமைப்பு, அங்கே உண்மையை தேட முடியாது. ஏன்னா அமைப்புக்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்களை வகுத்து வைத்திருப்பார்கள், அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஒரு நாடு ஆள வேணா அந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும், சட்டம் இல்லாமல் நாடை நடத்த முடியாது. அதே போல் ஒரு கட்டமைப்பு, ஒரு பைலா வேணும். ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, ஒரு நிர்வாகம் தான், ஒரு பைலா வேணும் இல்லையா. அது மதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. அதனால் இங்கே இந்த அறிவியல் என்பதை தாண்டி சித்தர்கள்லாம் இருந்தாங்க. அறிவியல் நீ பார்த்து சொல்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் இங்கே இருந்துட்டு வானமண்டலத்தை பார்த்து டெலிஸ்கோப் வச்சா பார்த்தான், ராக்கெட்டில் போயா பார்த்தான் இல்லையா. அந்த கோள்கள் சுற்றக்கூடிய நவகிரகங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி அமாவாசை வரும், இன்றைக்கி இது வரும், இது வால் நட்சத்திரம் இன்றைக்கி விழும். ஏன்னா அந்த வானமண்டலத்தினுடைய தன்மையை சாஸ்திரங்களெல்லாம் சொல்லப்பட்டது தான் இல்லையா, இதெல்லாம் மண்ணில் உட்கார்ந்துருந்துட்டு தானே பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக வந்ததுக்கு பிறகு ஒரு ராக்கெட்டை வைத்து ஒரு செயற்கை கோள்களை வைத்து பார்த்து எடுத்து அலசி சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு அப்படி அல்ல, அன்னைக்கு வந்து அது ஒரு மதத்திற்கோ இல்லை ஒரு நாட்டிற்கோ ஒரு இனத்திற்கோ ஆன அறிவு அல்ல, மனித இனத்திற்கான அறிவாக தான் சொன்னேன். ஒரு இயேசுமானில் மட்டும்தான் ஒரு இறந்தவனை எழுப்ப முடியும்னு கிடையாது, இங்கேயும் எழுப்புனாங்க. பாம்பு தீண்டவனை செத்து கிடந்தவனை அப்பர் என்ன பண்ணுறாரு, பாடி எழுப்புகிறார். ஞான சம்பந்தர் வந்து அஸ்தியையே மீண்டும் அந்த பொண்ணை பூம்பாவை பழையபடி உயிரோடு கொண்டு வந்தாருங்கிறதுலாம் வரலாற்று நிகழ்வுகள் இருக்குது. நிறைய சித்திரங்கள் நிறைய பண்ணிருக்காங்க, சித்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவர் குற்றாலத்தில் இருந்தார், மௌன சாமின்னு அவரை கூப்பிடுவாங்க எல்லாருமா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவர் வேற எதுவும் ஒன்றும் பண்ணமாட்டார், அவர் பாட்டு சும்மா சுற்றிட்டே வந்துட்டு இருப்பார். தெரிஞ்சவங்க அவரை பார்த்தா கும்பிட்டுட்டு போவாங்க, அவர் பாட்டுக்கு அவர் தன்னை யார் கும்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது, எங்கே உட்காந்துருக்காருன்னு கிடையாது. அப்படியே நைட்டு வந்தோன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவர் பாட்டு படுத்துவார். என்ன அவர்கிட்ட சிறப்புன்னு சொன்னால், பாம்பு கடிச்சிட்டதுன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் சொன்னால் காப்பாற்றுவார். அது பாம்பு கடித்த உடனே தான் கொண்டு வரணும் இல்லை, பாம்பு கடித்து எடுத்துட்டாலும் கூட பரவாயில்ல, அதான் அவர்கிட்ட ஆற்றல். இப்போ சில இடங்களில் பாம்பு கடிச்சிட்டுன்னா அந்த நேரத்தில் மருந்தை கொடுத்து எழுப்புவாங்க, விஷத்தை எடுப்பாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்ட பாம்பு கடித்து ஒருத்தங்க வந்து காலையில் 7 மணிக்கு பாம்பு தீண்டிடுச்சு,
கூட்டின்னு வர தள்ளி விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம், பாட்டியை போட்டிருக்காங்க. அங்கே யாரோ சொல்லிட்டாங்க மௌனசாமியை பார்த்தாருன்னா எழுப்பிறான்னு. அவரை தேடாங்க, அவரை காணும். அவர் செண்பகருவிக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அங்கே போய் தேடி கீடி அவரை பிடிச்சி ஆனால் எங்க பாடி பாடினார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர ஆனால் அந்த பாடி எல்லாம் நீளம் பாஞ்சிட்டு உடம்பெல்லாம் பேருக்கு விபூதி வச்சுருந்தார். அது சும்மா காட்டுறது எடுத்து வச்சு அந்த உடம்புல ஃபுல்லாக ராவிட்டு வாயில் போட்டு விட்டு ஃபூனு ஊதுனார். கொஞ்சம் நேரத்தில் அந்த உடல் நீளம் மாறிடுச்சு. அப்புறம் எல்லோரும் சொன்னார் கால் கையெல்லாம் நல்லா இது பண்ணி விடுங்க, அழுத்தி விடுங்க, நிறைய எல்லாம் விட்டாங்க. ஆள் எந்திரிச்சிட்டான். 7 மணிக்கு பாம்பு தீர்ந்தது இல்லையா? ஆனால் என் சயின்ஸில் பாம்பு தீர்னா முடிஞ்சு போச்சுன்னு ஏன்னா அறிவியலை குறை சொல்லக்கூடாது. நான் குறை சொல்லவில்லை, ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அறிவியலை வைத்து கொண்டு ஆன்மீகத்தை மட்டம் தட்டுகிறார்கள். சயின்ஸாக ப்ரூஃப் பண்ண முடியுமா, நிரூபிக்க முடியுமா இல்லையா? இன்றைக்கி ஸ்கேன் வந்து ஒரு தாயினுடைய கருவில் இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு பார்த்து சொல்லுது. அதையும் சொல்லக்கூடாதுன்னு இந்தியாவில் இல்லையா? அது ஆனா பெண்ணாங்கிறத ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடிய நிலைமைக்கே அறிவியல் வந்துட்டு. இது இன்னைக்கு அன்னைக்கே சொன்னாங்க, கரு உண்டாகிறதுக்கு முன்னாடி இன்ன குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னது இருக்குது. இவனுக்கு இந்த குழந்தை பிறக்கும். அதே போல் அந்த தாயை பார்த்த உடனேயே உனக்கு இந்த குழந்தை தாமா வைத்தலன்னு சொல்லுவோம். அந்த ஆற்றல்லாம் இருந்தது. என்னன்னா அவங்க முழுமையாக அந்த இயற்கை தன்மையை உணர்ந்தவர்களாக இருந்தால் தான் முக்கியம். அவர்களுக்கு என்ன இருக்கணும், இயற்கை தன்மையை, இயற்கையினுடைய சூட்சமும் தெரியும். இயற்கையின் சூட்சமும் தெரிந்தால்தான் அந்த ஆற்றல் வரும். வெறும் பக்தியில் பஜனை பாடிக்கிட்டு சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு கைத்தல நிறை கனி அப்போ மோட் அவல் பொரின்லாம் பாடிக்கிட்டு இருந்தாலாம் வராது இல்லையா? ஒருத்தனுக்கு ஆசை பாடியை நல்லா சூப்பராக வச்சுக்கணும், 6 பேக் வச்சுக்கணும், 7 பேக் வச்சுக்கணும்னா அதுக்கு அவன் என்ன பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், வெயிட் தூக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், அப்போ தான் அது அந்த கட்டெல்லாம் வரும். சும்மா நினச்சிட்டு இருந்தால் போதுமா? ஆனால் நம்ம ஆசையில் மட்டும்தான் இருக்கிறோம். சாமி எல்லாம் நீ பார்த்துக்க, எல்லாம் நீ பார்த்துக்க, அவர் பார்த்துக்குவார். பரீட்சைக்கு நல்லா தூங்குவா, ஏன்னா சாமிகிட்ட தூங்க மாட்டேன், சாமிகிட்ட வேண்ட, சாமியை வந்து பரீட்சை எடுத்து போகிறாரு. ஒரு அறியாமையை சொல்லி கொடுத்துருக்காங்க, சாமி காப்பாற்றுவார். இன்னும் பண்ணணும், உன்னுடைய நம்பிக்கை வெற்றியை தரும். அதை விட அங்கே நடந்தது என்னன்னா உன் கர்மாப்படி தான் உனக்கு வரும். நீ என்ன முயற்சி பண்ணாலும் நல்ல விடிய விடிய படிச்சுட்டு போகும். கொஸ்டினை பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், எழுத போகும்போது வராது, தட்டிக்கிட்டு நிற்கும். யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம். அந்த மேத்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா வந்த மாதிரி இருக்கும், வராது அப்படின்னு நின்று வரும், டெரைவ் பண்ண முடியாது. சில நேரம் படிக்காமல் போயிருப்பான், டப்பு 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 அடிச்சுட்டு போயிடும். அன்னைக்கு அந்த கோள்கள் நல்லா இருக்கும், கரெக்டாக படி. இந்த வாழ்க்கையினுடைய சூட்சமங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானிக்கப்பட்டதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த தெளிவு முதல்ல வரணும். அந்த தீர்மானிக்கப்பட்டதை நாம் உணர்ந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வது என்பது தான் இந்த வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை. தீர்மானிக்கப்பட்டதையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு நாம் என்ன செய்வது என்பதையும் உணர்வது தான். அதுக்கு வழிகாட்டு போகிறது தான் குருகுரான். இப்போ நம்முடைய சிந்தனை இன்றைக்கி வந்து மழை இல்லையா? அந்த பஞ்சபூதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மண் அழுக்கை தரும், நீர் சுத்தத்தை தரும்னு சொன்னேன். மண்ணை வச்சு தேய்ச்சிங்கன்னா அழுக்கு உண்டாகும். அதான் ஒருவனுடைய குணங்கள் எல்லாம், இப்போ ஒருத்தன் தப்பு தப்பாக பண்ணுறான், கெட்டதாக செய்கிறான், நல்ல பையன் தான், இவன் இப்படி கெட்டு போனான், இவனுக்கே புத்தி இப்படி போயிடுச்சு, நல்லதானே இருந்தான் ஆயின்னு சொன்னால் அங்கே மண் கூறு அவனிடம் அதிகமாக இருக்கும். அவனுடைய உடம்பில் எந்த கூறு அதிகமாக வேலை செய்யும், மண் கூறு. அது உடம்புலையும் இருக்கும், சுவாசத்துலேயும் ஓடும். அந்த மண் தன்மை அதிகமாக இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா மக்கி போயிருக்கும், ஒரு மாதிரி மங்களம், தப்பு தப்பான சிந்தனைகள் வரும், தவறான எண்ணங்கள் வரும், அழுக்குத்தன்மையான வரும், அதை மாற்ற முடியாது.
அந்த மண் தன்மையிலேருந்து அவன் வெளியில் வரணும், அவன் நல்லவன் ஆகணும்னு சொன்னால் அவனாக அவனை திருத்த முடியாது. நீங்கள் நிறைய இந்த குடிக்கிறவனை பாருங்கள், இங்கே எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்பான், குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியோ பிள்ளையோ போய் அடி அடின்னு அடிச்சிருப்பான், அதுக்கு அழுதுடுங்க. காலையில் முடிச்சு பார்த்துட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, என் பிள்ளைய அடிச்சிட்டேனே, பொண்ணை அடிச்சிட்டேனே, பொண்டாட்டி அடிச்சிட்டேனேன்னு சொல்லி எல்லாம் இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போவான். நைட் வரும்போது ஃபுல் பூஸில் வருவான் வீட்டுக்கு. பழையபடியாது தான். அவனை குறை சொல்ல முடியாது, அவனை திருத்த முடியாது, அவனால் திருத்த முடியாது. ஏன்னா அந்த மூளையில் என்ன இருக்குதுன்னா மண் தன்மை உண்டாகிவிட்டது. அது திரும்ப திரும்ப அதை தான் நினைக்கும். எந்த தவறு கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த தவறையே அது போய் டச் பண்ணிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார்கள்னா மீள்வது சிரமம். அது நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ, ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அந்த மைண்ட் மனசு என்னாகும், மீண்டும் அந்த தன்மைக்குள்ளேயே அவர்களை இழுத்து செல்லும். இது மண்ணின் தன்மை. அதனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கூரெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணின் கூறு தான் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு ஆணையோ பெண்ணையோ அப்படி மண்ணுக்கு வர சொல்லி அப்படி மேலேருந்து கீழே வர சும்மா அப்படி மேலே பாருங்கள் என்ன கூடுதலாக தெரியுது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி தெரியும், நான் அதுக்கெல்லாம் வரல. நிஜமா அப்படி ஒரு பார்வை பார்த்தா என்ன தெரியும், சதை தான் கூடுதலாக இருக்கும் இல்லையா. நல்ல குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் இது மண். எது மண்? இந்த சதை இருக்குது இல்லையா, தசையா சதையா, அது மாற்றி போகிற இடங்களில் மாற்றி சொல்லுவாங்க. சிலவங்க தசைம்பாங்க, சிலவங்க சதைம்பாங்க இல்லையா, ஃப்ளஷ் ஆங்கிலத்தில் சொன்னால் ஃப்ளஷ். இதுதான் கூடுதலாக இருக்கும். நம்ம ஆட்கள் ஆடுலாம் வாங்கும்போது பார்ப்போம், அப்படியே அந்த தொடப்பக்கத்தை அந்த கால் அப்படி தூக்கி ஒரு வெயிட்டு பார்ப்பான். ஆ கிலோ தாங்கும் போகிறோம், 50 கிலோ தாங்கும், போட்டு வெட்டி போடும் நல்ல கால் தொடப்பகுதியாக வெட்டி கொடுமா. அந்த சதை தின்னு தின்னு பழக்கம். அப்புறம் மீன் பார்த்தாலும் பார்ப்பாங்க, சின்ன மீன் பொடி மீன்லாம் வாங்கவே மாட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம், பெருசாக அப்படி பீஸ் பீஸாக வெட்டி அதை ஃப்ரை பண்ணணும். மண் கூறு, அந்த மண் தன்மை அதிகமாக. பொதுவாகவே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்க்ளூடிங் யானைகள், ஏன்னா இந்த உடம்பே மண் உடம்பு தான். என்ன உடம்பு? மண் உடம்பு. அதில் பஞ்சபூத சக்தி மற்ற சக்தியும் இருக்குது, நீர் இருக்குது, அக்னி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதிகமாக உங்கள்கிட்ட இருப்பது எது? மண். மண்ணால் தானே செய்யப்பட்டிருக்குது. இப்போ சதையே இல்லாமல் எலும்பும் மண் தான். இந்த எலும்போ சதையும் இல்லைன்னா நீண்ட மிச்சம் என்ன இருக்கும் ஒரு தான் நினச்சி பாருங்களேன். எலும்பெல்லாம் பிச்சு எடுத்துட்டோம், சதையெல்லாம் பிச்சு எடுத்துட்டோம், அடுத்தால இந்த எலும்பு அப்படி நிற்கும், அந்த எலும்பையும் எடுத்தாச்சு, வேறு என்ன இருக்குது? மனசை தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா மேலுள்ள தோலை பிரித்து எடுத்தாச்சு, நாங்கள் இந்த ஆட்டுக்கு தோல் பிரித்த மாதிரி தோலை பிச்சு எடுத்துட்டிங்கன்னா குடல் போகும், இப்படியே குடல் இல்லையா, சிறு குடல் பெரு குடல், அப்புறம் ரெண்டு அந்த என்ன இறைப்பை கணையம் கல்லீரல் இதெல்லாம் சத சத துண்டா அப்படின்னா ஒரு ஆட்டை பார்த்த மாதிரி தான் மனசு இருக்கும், ஒன்றும் வித்தியாசமே கிடையாது, டிட்டோ தான். அது தோலுக்கு உள்ளே எடுத்தால் வெறும் குடல் தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது? இதை வச்சுட்டு இவன் படுத்துகிற பாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு ரகசியத்தையும் சொல்கிறேன். ஒரு பூமி இருக்குது, 56 பூமியில் ஒரு பூமியில் முழுக்க தண்ணி, உடம்புலாம் தண்ணியிலே ஆனது, மண் கிடையாது. இப்போ நம்ம மண்ணுனால ஆயிருக்கோம் இல்லையா, அது தண்ணியிலான ஆனது எப்படி இருக்கும், பரிசுத்தமானது. அப்படி ஒரு பூமி இருக்குது, அங்கே உள்ள மனிதர்கள் விலங்குகள் எல்லாமே நீர் தன்மையாகவே இருக்கும். இந்த மண் வந்து மண் தன்மை வாய்ந்தது, இந்த பூமி இந்த நிலம். இப்போ இங்கே குணம் என்னவாக இருக்கும்னு சொன்னால் என்ன குணம், ரொம்ப நல்லவனாக இருப்பான், ஆனால் அவன்டையும் கொஞ்சம் குறைகள் இருக்கும், ஏதாவது தப்பு இருக்கும், ஒரு சுயநலம் இருக்கும். தப்பு சுயநலம்லாம் இல்லாமல் ஏன்னா அது மண் தன்மை,
மனிதனுடைய தன்மையே தப்பு. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குணங்கள் எல்லாமே வந்து தப்பு பண்ண சொல்கிறது, பொய் பொய் சொல்ல சொல்கிறது, இதெல்லாம் அந்த மனிதனுடைய தன்மை தான். இந்த மண் தன்மையில் இருந்து அவனை மீட்டெடுப்பதற்கு தான் நீர்த்தன்மை வழங்கப்பட்டது. நீர் என்ன ஆகும், இப்போ நம்ம தான் இருக்கோம், நல்லா வேர்த்துட்டு இருக்குது, வீட்டுக்கு போன உடனே தப்புன்னு போய் ஷவரில் போய் அப்படி தலை வழியே ஃபுல்லாக குளிச்சு ஃப்ரெஷ் பண்ணிட்டோன்னு வைங்க, எப்படி இருக்கும், குளிச்சுட்டு நேராக ஏசியை போட்டு போய் உட்காந்துக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே இது வேர்த்து கொட்டிட்டு ஃபேனு கீழே உட்காந்தோன்னா முடிஞ்சு போச்சு. அந்த நீர் படணும், நீர் தான் சுத்தப்படுத்தும். அப்போ மண் நம்மளை என்ன பண்ணுது, இந்த தோல் சதைகள்லாம் வந்து என்ன கொடுக்குது, அழுக்கை உண்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நீர் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கோம். இது உடம்புக்கு மட்டுமல்ல மனதிற்கும், மனதை குளிர வைப்பதும் நீர் தான். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை அசுத்தத்தை எது சுத்தப்படுத்துகிறது, நீர்த்தன்மை. அதுக்கு தான் ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க. தேம்பி அழுகிற பொழுது அந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் அழுக்குகள்லாம் என்னவாகும், சுத்தமாக மாறும். அது ஒரு கலை, நீங்கள் நல்லா பார்க்கலாம். எல்லாருக்கும் ரெண்டு விதமான அழுகு இருக்குது. ஏமாத்துறதுக்கு அழுகிறேன்னு ஒன்று இருக்குது, அடம்பிடிச்சு அழுறதுன்னு இருக்கும் இல்லையா, இல்லையா, அது அது அந்த அழுகையெல்லாம் நமக்கு வேண்டாம். நல்ல அழுகு ஒன்று இருக்குது, ஆனந்தமான ஒரு அழுகு, கருணையான ஒரு அழுகு. அது இந்த வயசான பாட்டிகள்கிட்ட பார்க்கலாம், இந்த பேத்திகள் பேரங்கள் ஊர்லேருந்து வந்துட்டா, அதில் அம்மாக்கள் மகனை மகளை பிரிஞ்சிருந்து சந்திக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் பொல 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 பொலான்னு கொட்டும் அந்த கருணை, அந்த தேக்கம், அந்த ஏக்கம், அது அவங்கள குளிர்விக்கும். வள்ளலார் கூட சொல்லுவார், நினைந்து நினைந்து இல்லையா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, ஊற்றெழும் கண்ணீர்னால உடம்பு நனையணும். அது என்னத்தை பண்ணுதுன்னா மனதை குளிர்விக்கிற, மனதை சுத்தப்படுத்தும். அதனால தான் அடியார்கள் எல்லாம் பார்த்து அழுவாங்க. உண்மையான சீடன் என்பது அவன் கண்ணில் தெரியும், வேற எதுலேயுமே தெரியாது. கண்ணை உத்து பார்த்தா போதும், கலங்கி நிற்கும் கண்ணு, அப்படியே ஒரு முறை முறைச்சான்னா பயந்து நம்ம ஒதுங்கிக்கணும் இல்லையா. அந்த கண்ணு எப்படி இருக்கும், நீர் கட்டும் அந்த கண்ணில் வந்து. அப்போ உருகுகிறாங்கன்னு உருகுறான்னா அந்த மனம் சுத்தப்பட்டு கொண்டிருக்கு. உங்களை சுத்தப்படுத்தும் நீர் இரண்டு தடாகங்களில், அப்போ அந்த கண்ணில் அப்பப்போ கண்ணீரை வர வைக்கணும். அதுக்காக வெங்காயத்தை வச்சுட்டு உரிச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா. ஆமாம், நான் கூட நான் இன்னைக்கு வெங்காயத்தை உரிக்கேன், ஏன் ஐயா சொல்லியிருக்காரு கண்ணில் தண்ணி வரணும்னு. அந்த நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க மேக்கப் செட்டில் ஒரு இருக்கும், சார் ரெடியா, ஆ டேக் ஒரு நிமிஷம் சார் இப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொல 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 பொலான்னு இந்த கிளிசிரனை அந்த நீர் வடியே தெரியும், எங்கேருந்து வரையும் நடுவில்ருந்து வரும். ஆனால் கண்ணீர் எங்கே வரணும், கடைக்கண்ணில் வரணும். நீங்கள் திரைப்படங்கள்லாம் ஊத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 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 சொட்டும், ஆஹா கிளிசிரன் ஓவராக விட்டா இல்லையா. அந்த அழுகு கிடையாது, பொய்யான அழுகு. இங்கே நம்ம வீட்லேயும் பிள்ளைங்கள்லாம் பண்ணுவோம் இப்படி வச்சுட்டு, அந்த விளையாட்டுக்கு பார்த்தா தெரியும், சில பிள்ளைங்க அழுற மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த தண்ணியை, அது பார்த்தாலே தெரியும் இந்த ஓரத்தில் இங்கே வந்து அப்படி இருக்கு. அந்த கண்ணீர் வந்து கண்ணில் உருகிட்டுதுன்னு சொன்னால் உங்கள் மனம் இழகிட்டுன்னு அர்த்தம். இந்த சாவு வீட்டில் அலைச்சொல்ல காரணம் அதுதான், வேறு ஒன்றுக்குமே இல்லை. அழுது அந்த இதெல்லாம் கொட்டி முடிஞ்சு போச்சு. அழுதா ஆண்டாண்டு காலம் அழுதாலும் ஆண்டார் மேல் உரம் மண் மீதுன்னு சொன்னது உண்மை. செத்தவன் வர்றதுக்காக அல்ல, உங்கள் பாரத்தை குறைக்கிறதுக்காக. ஏன்னா உண்மையாக நேசிச்சிருப்போம், நமக்கு ரொம்ப நெருங்கினவனாக இருப்பாங்க, நிறைய உதவி இருப்பாங்க, நல்ல நட்பாக இருந்திருக்கோம், அந்த பிரிவு துயர் தாங்க முடியாது. சிலவங்க வந்து அப்படியே இறுகியிருப்பாங்க, சொல்லுவாங்க அழு அழு அழுது சொல்லி அடி அடின்னு அடிப்பாங்க, அழ சொல்லு இல்லையா, அழணும், வாய் விட்டு அழணும். வாய் விட்டு அழுதான் நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரித்தா நோய் ஒட்டிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தப்பாக சொல்லி கொடுத்துருக்கான், என்ன சொல்லி கொடுத்துருக்கான், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகாது, நோய் ஒட்டி போகும். வாய் விட்டு அழுதால் தான் நோய் விட்டு போகும். நீங்கள் வாய் விட்டு சிரிக்க இடம்லாம் பாருங்களேன், எப்போ சிரிப்பான். நமக்கு வேண்டாதவன்
அப்படி வழுக்கி வாழைப்பழ தோல் வழுக்கி விழுந்துட்டான்னா ஆகாசான் இருப்பாங்க. இன்னைக்கு வாத்தியார் வந்து கிளாஸில் அடிப்பார்னு வரும்போது பட்டு சறுக்கி விழுந்துட்டார்னு வச்சுங்க, விழுந்து விழுந்து சிரிப்பான். நல்ல இடத்துல சிரிக்கிறான். நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, இல்லை நமக்கு வேண்டாதவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனால் அப்படியே மஜாவாக ஒரு சிரிப்பு வரும் வாய்விட்டு. அந்த வாய்விட்டு சிரிக்கிறதெல்லாம் கெடுதலும் தப்பானது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த இடத்துல வாய்விட்டு சிரிக்கிறீங்க, எந்த இடத்துல சிரிக்கிறீங்க? நம்ம பையன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டான், வாய்விட்டாக சிரிப்பாங்க, அழுவாங்க, கண்ணீர் அப்படியே கண்ணீர் கசியும், சொல்ல முடியாத ஒரு. ஆனால் இதே ஏற்ற விட்டு பையன் அவுட் ஆயிட்டான்னு சொன்னான், எப்படி இருக்கான் தெரியும். அவங்க அவன் படுத்தின பாடு என்ன பாடு, என் பையன் படிக்கான், என் பையன் படிக்கான், ஒரு புற சொன்னெல்லாம் முடிஞ்சுதான், அவ்வளவுதான். ஆனால் அந்த வாய்விட்டு சிரிக்கிறது அங்கே தான் இருக்கும். ஆனால் தா வீட்டில் இந்த சந்தோஷத்தில் வாய்விட்டு சிரி, அதான் சொல்கிறேன், அந்த சிரிப்பு நீங்கள் சிரிக்கிற இடங்களே தவறான இடம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், நம்மளால சிரிக்கவே கூடாது, ஞானத்தில் சிரிக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த லிப்ஸ் என்ன பண்ணோம், அப்படி ஒரு புன்முறுவல், அப்படி லைட்டாக, அவ்வளோதான். வாயை திறந்து சிரிக்கிற வேலையை வச்சுக்க கூடாது, அது அவ்வளோ இடமும் தவறான உடை. தவறான இடங்களில் தான் உங்கள் சிரிப்பு வரும். இப்போ யாரையாவது கிண்டல் பண்ணி குறை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கங்க, உடனே நம்ம சிரிப்பு வருதா இல்லையா? ஆ, தப்புன்னு சிரிப்பு வரும். நிறைய இந்த பட்டிமண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டிமண்டக்காரங்களாம் ஞாபகம் வச்சுருங்க, பட்டிமண்டக்காரங்கள்லாம் பேசும்போது அவன் சொல்கிறாரு, நான் உட்கார்ந்துருக்கேன், மணி 8 மணி ஆச்சு, இன்னும் எனக்கு சாப்பாடு வரலையே, ஏன்னு நான் நினச்சிட்டே இருக்கிறேன். அப்போ என் பொண்டாட்டி உள்ளே இருந்து சொல்கிறா, டே மணி 8 ஆச்சு, அதுக்கு வச்சாச்சாம்மா, மணி 8 ஆச்சு, அதுக்கு வச்சாச்சாம்மா. உடனே பையன் கேட்பானா, ஏம்மா நாய்க்கா அப்பாக்கானா, ரெண்டுக்கும் தான் பார். உடனே எல்லோரும் சிரிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அவர் தன்னை தாழ்த்தி சொல்கிறார் இல்லையா, ஐயோ அவரை தாழ்த்திலாம் சொல்கிறார், அந்த அம்மா அவரை போய் நாயின்னு சொல்கிறாங்களேன்னு நமக்கு வருத்தம் வருதா? நம்மளை மாதிரி ஒரு சக மனுஷன், அது பேச்சாளர், எவ்வளோ பெரிய அறிவுசாலி, அந்த சிந்தனைலாம் அந்த வேலை செய்யவே செய்யாது. அவர் அவர் குறைச்சி சொல்லிட்டா உடனே நமக்கு போ அப்படி கப கப கபன்னு அந்த. அப்போ நம்ம எவ்வளோ மைண்டு எப்படி இருக்குது, அழுகி போய் இருக்கு, நம்ம இதை உணர்வு. அதனால தான் நல்ல ஞான கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க, சிரிப்பே வராது, அசைக்க முடியாது, ஏன்னா சிந்தனையில் இருப்பாங்க. நம்ம ஆளுகளும் அப்படி தான் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ இதுக்கும் சிரிச்சிடக்கூடாது. இல்லை, பொதுவாக வந்து நீங்கள் சிந்தனைக்கு போயிட்டீங்கன்னா சிரிப்பு வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும்ன்ட்டு, அதெல்லாம் ஏமாத்து வேலை, அங்கே சிந்திக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அவன் சொல்கிறது எல்லாமே கடை 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 கடைன்னு காமெடி சொல்லுவான், அவ்வளோ காமெடியும் அவனுக்கு எடுத்தோ அடுத்தவங்களுக்கு எடுத்தோ மற்றவங்களுக்கு எடுத்தோ சொல்லக்கூடிய காமெடிகள் தான் நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? வடிவேல போய் பின்னுறா, பின்னிட்டா, இவன் வந்து போலீஸ்காரன், ரூமுள்ள போய் அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக போகிறான், அவன் என்ன பண்ணிட்டான், இவன் ட்ரெஸ் எல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவள் போட்டு அவள் போய் இவனை அடிச்சுட்டு போயிட்டான், வெளியில் வரான், டே பின்னு பின்னின்னு பின்னிட்டாடான்னு அவன் சொன்ன உடனே தியேட்டரில் விழுந்து விழுந்து சிரிக்கும். ஒரு பொண்ணை அடிச்சிருக்கா, அவனை துணியெல்லாம் கலத்தி விட்டுட்டா, அங்கே கூடிய அந்த உணர்வு நமக்கு அங்கே வரல, அங்கே நாம் ரசிக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனை எவ்வளோ போகுது பாருங்கள். நீங்கள் நகைச்சுவைன்னு சொல்கிற அத்தனை இடங்களும், அதனால் ஞானத்துக்கு அறிவுசாலிகள்லாம் சிரிக்கிறதே கிடையாது, முகம் அப்படி இறுகி போயிருக்கும், ஏன்னா ஒத்த நினைவில் இருப்பாங்க. சரி, அது போட்டோம். அப்போ அங்கே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் ஒட்டி கொள்ளும்,
வாய் விட்டு அழுதால்தான் நோய் விட்டு போகும். நன்றாக ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அந்த அழ வைக்கிறது எதுக்குன்னு சொன்னால், கண்ணில் நீர் பெருக வைப்பதற்கு. கண்ணில் என்ன வரணும்? நீர். இந்த கண் கலங்குற இடங்கள்லாம் வந்து, இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் ரொம்ப சிக்கல், யார் நமக்கு காப்பாற்றுவா யார் உதவுவாங்கன்னு தெரியாத நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டோ யாரோ ஒருவர் வந்து இவ்வளோ தானே நான் உனக்கு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டான்னு வைங்க, கண்ணில் டப்புன்னு வந்துடும். நம்மளை அறியாமே தெய்வமே இல்லையா, அந்த கருணை அந்த இடத்துல நம்மள்கிட்ட வந்து அந்த கண் கலங்கு இல்லையா. இந்த நீர் உங்களை எப்படி சுத்தப்படுத்துகிறது? அடுத்த கட்டம், இந்த உடம்பில் கண்ணை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, அது மனதையும் சுத்தப்படுத்துகிறது. உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம், உடம்புல உள்ள அழுக்கு எல்லாம் அப்படியே நம்ம குடிக்கிற நீர்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி யூரினாக வெளியில் போயிடுது. அந்த யூரின் வெளியில் போகலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நிலைமை என்னாகும்? வயிறு கால் வீங்கி மூணு நாள் நீர் போகலைன்னா ஆள் அவுட்டு. மூணு நாள் எந்த காலத்திலையுமே வந்து யூரின் மலத்தை அடக்கவே கூடாது. நிறைய பேர் சில இடங்களில் வந்து ஆண்களை விட பெண்கள் அந்த தவறை நிறைய பண்ணுவாங்க, வெக்கப்பட்டு இருக்கிறது. வாய்ப்புகள் இருக்கும்போது யூரின் வந்தால் யூரின் போயிடணும், அடக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுலேயும் இந்த குழந்தை உண்டாகி இருக்கக்கூடியவங்கள் வந்து மலத்தையும் சிறுநீரையும் அடக்கவே கூடாது. அதனால் என்ன உண்டாகுதுன்னு சொன்னால், அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து மந்த புத்தி உண்டாகும். எதனால்? அந்த மலம் சிறுநீர் வந்து வயிற்றில் கெட்டுச்சின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புத்தி வந்து மந்தமாகிவிடும். அதனால் குழந்தை பேர் சாதாரணமாக உள்ளவங்களே, ஏன்னா யூரின் ரொம்ப கிளியராக போகணும். அதுவாக சில நேரம் போகாமல் இருக்கலாம், அதுக்காக முக்கிட்டு இருக்கக்கூடாது. அது வந்ததுன்னு சொன்னால் கிளியர் பண்ணும், ஏன்னா அது உடம்பு சர்க்குலேஷன் வந்து. அதாவது உங்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் வச்சுருங்க, யூரின் நல்லா போகுது, அதுக்குள்ள டாய்லெட்டும் நீட்டாக போகிறீங்கன்னு சொன்னால் உடம்புல நோய் இல்லைன்னு அர்த்தம். உடம்புல நோய் இல்லைன்னு அர்த்தம். அப்படி நோய் இருந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, கியூர் பண்ணலாம், ஏன்னா பாடி சிஸ்டம் கரெக்டாக போகுது. அந்த யூரினை அடக்கிறதோ யூரின் நிற்கிறதோ மலம் நிற்கிறதோ வரும்போது தான் நம்ம பாடியை ப்ரெஷரோ சுகரோ ஏதாவது இருக்கின்ற பொழுது, கூடுதலாக ப்ரெஷர்லாம் இருக்கிற பொழுது மலச்சிக்கல் உண்டாகிவிடும். சுகர் வரும்போது யூரின் ப்ராப்ளம் வந்துடும், நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதனால் எந்த காலத்துலேயுமே வந்து யூரின்ங்கிறத கட்டுப்பாடு பண்ணவே கூடாது. அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, பகலில் தண்ணி கூடுதல் குடிங்க, இரவில் தண்ணி குறைவாக குடிங்க. நிறைய பேர் படுக்க போகும்போது நிறைய முடக்கு முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு படுப்பான், அப்படி குடிக்கக்கூடாது. நைட்டில் சும்மா தண்ணி தாகமாக இருந்தால் மட்டும், ஏன்னா இரவில் வந்து நீங்கள் உடம்புக்கு என்ன பண்ணணும், ரெஸ்ட்டு கொடுக்கணும். இது செலவுங்க நைட்டில் எந்திரிச்சு யூரினுக்கே நாலு தடவை எழுந்திரிட்டு இருப்பாங்க, அது இயக்க கேடு. நோயாக இருந்தால் இயக்கம் சரியில்லைன்னா அந்த மாதிரி பண்ணலாம். நார்மலாக படுத்துட்டிங்கன்னா விடிய காலம், இந்த நல்ல குழந்தைகள் பாருங்கள், ஒரு நல்ல வாலி குபுரத்தில் இருக்கேன்னா ஒரு 10 மணி 11 மணி படுத்துட்டேன்னா காலையில் 5 மணிக்கு மொழி பெறும்போது தான் இருந்துப்போம். அந்த மாதிரி இருந்தால் பாடி பக்கா நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 10:30 11 மணி படுக்கிறீங்க, காலையில் 5:30 6 மணிக்கு மொழி போடுறது, அப்போ யூரின் போகிறீங்கன்னா உங்கள் பாடி சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நீர் ஓட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, உடம்புக்கு குளிர்ச்சியை தருவது. உடம்புல நீர் வத்திச்சுன்னு சொல்லியாச்சுன்னா மூளை வத்திரும் சொல்லுவாங்க, நிறைய மூளைச்சூடு வந்துட்டும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலவங்க என்ன பேசன்னு தெரியாது, என்னன்னு புரியாது, அவன் மாட்டு உளறிட்டே இருப்பான், கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் மூளைச்சூடுனால வருது. அந்த உடம்புல வந்து நீர் சத்து குறைஞ்சிட்டுனாலே அதுக்குள்ள தோல் சுருங்க ஆரம்பிச்சிடும், ஸ்கின் அழகு போயிடும். அந்த இளமை குறையுதுங்கிறதே நீர் போனாலே முடிஞ்சு போச்சு. சிலவங்க இளமையிலேயே வயசு ஆனது மாதிரி இருப்பாங்க, பார்த்தா நீர் சத்து கம்மியாக இருக்கும். உடம்புல நீர் சத்து வேணும், அதனால்தான் நீரின்றி அமையாது உலகு.
ஏன்னா உலகமாக இருந்தாலும் சரி உடம்பாக இருந்தாலும் சரி உடம்பு கூட நீர்னால தான் அமைகிறது. அதனால் நீரை வந்து நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் மதிக்க தொழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு வகையான ஒரு வழிபாடு. அந்த காலத்தில் முதல்ல காலையில் முடித்த உடனே அந்த நீர் எடுத்து வணங்குகிறது, குளிக்க போகும்போது நீர் எடுத்து கும்பிட்டுக்கொள்ள, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு வழக்க யோக நிலைகள்லாம் இருந்தது, தப்பு கிடையாது. நாம் அப்படி பண்ணலைன்னா கூட நீரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். நீரை வந்து விரயம் பண்ண, நான் ஏற்கனவே ஒரு உபதேசத்தில் சொல்லியிருப்பேன், சில சில சிலான்னு நீரை வேஸ்ட் பண்ணுவது, தேவையில்லாமல் நீரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விரயம் பண்ணவே கூடாது. அப்படி கொஞ்சம் அப்படி கையை கழுகிறதுக்கு டேப்பை திறந்துட்டு ஓடும், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், சும்மா அப்படி ரெண்டு தான். இப்போ ஒரு முறை அப்படி வாய் எடுத்து பண்ணுறதுக்கு அதுவரை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். தயவுசெய்து செய்யாது, அப்படியே பிடிச்சிங்க எடுத்துங்க, ஆஃப் பண்ணிடுங்க, வாய் கூப்பிடுங்க, அப்புறம் ரெண்டாக எடுத்துங்க, இல்லை ஒரு டம்ளரில் ஒரு செம்பிளை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க, டேப் ஆஃப் பண்ணிடுங்க, காலை கழுது காலை விட்டுட்டு பொல பொல பொலன்னு எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகும். ஆனால் இது வந்து இதில் நிறைய இருக்கிற ரகசியங்கள். இப்போ அதெல்லாம் சொன்னால் அந்த சப்ஜெக்ட் வேறு, நான் அதுக்கு போகலை. ஏன்னா நீர்னுடைய தன்மை மிக அற்புதமான தன்மை. ஒருவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரிவு, ஒருவர் நம்மை விரும்பாமல் வெறுப்பதற்குரிய காரியம், இதெல்லாம் நீரில் இருக்குது. இப்போ ஒரு புருஷன் கொண்டாடி சண்டை நீரில் இருக்கு, வெளியில் தெரியாது. நல்ல ஞானி யாராவது சித்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க, என் புருஷனுக்கு எனக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, எப்பவும் திட்டிகிட்டு இருக்கிறாரு பண்ணுறாருன்னா ஒன்றுமே இல்லை. அது வந்து கர்மானால இருக்கா இப்போ இருக்கான், அவள் பூர்வ ஜென்மத்தை தாரதோஷமாக இருந்து அவன் பிரிஞ்சு போகணும்னா இல்லாமல் வாழ்க்கை அவ்வளோ தான் பொறுமையாக இருக்கும், இல்லை வாய்ப்பு இருக்குது வாழலாம். இவங்களுடைய வாழ்க்கை முறை தவறில் தான் இருக்குது, இல்லை கூட இருக்கவங்களுடைய அந்த செயற்கை இடம் வாஸ்து இதனால் இருந்ததுன்னு சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லை. அவர் கொஞ்சம் நீர் எடுத்து ஜெபிச்சு அந்த அம்மாட்ட குடிக்க சொல்லிட்டா போதும், போனான்னா புருஷன் தேடி வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நடந்தது என்னுடைய சித்தி சொல்லியிருக்கிறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி திருமணமாகி போயிட்டார் 7.5-8 வருஷம் இல்லையா. அப்புறம் வந்து எங்கள் பாட்டி வந்து கேட்குறாங்க, ஏண்டா நீ நினச்சா அவன் வர வைக்க முடியாதான்னு. இப்போ தானே கேட்குறீங்க, இவ்வளோ நாளும் கேட்கலையே, இப்போ தான் கேட்குறீங்க, வர வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை எடுத்து எங்கள் சித்தியை குடிக்க சொன்ன, அவ்வளோதான். அது வேறு தண்ணியை குடித்தாங்க. ரெண்டாவது நாள் மேட்ரு ஒருத்தன் வந்து சொல்கிறான், இப்படி நான் அவரை வந்து மதுரையில் பக்கத்தில் பார்த்தேன், அவர் வந்துட்டார், அடுத்த வாரம் வந்தாச்சு, நீஸ் வந்தது, நீஸ் வந்தவொடனே அவரே வந்துட்டார். எந்த தோஷமும் நீர்னால் மாற்றலாம், நல்ல ஞாபகம் வச்சுருங்க. இந்த தகடில் செய்கிறது, வெள்ளித்தகடில் தங்கத்தகடில் இதெல்லாம் வந்து கெட்டு பண்ணுறதுக்கு பண்ணணும், நல்ல ஞாபகம். ஆனால் தப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. மாந்திரிகத்திலலாம் பார்த்தீங்கன்னா தகடில் எழுதி கொடுக்குறது, வீட்டில் தகடில் வைக்கிறது, தகடில் கட்டி வச்சுக்கிறது, கையில் தாய்த்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி தகடில் எந்திரங்கள் செய்து எல்லாம் பண்ணக்கூடியது வந்து கர்மாவை உண்டு பண்ணுவதற்கு, ஒருவனை அடிமைப்படுத்துவதற்கு, கெட்டுவதற்கு, தப்பான விஷயங்கள் செய்வதற்கு. இப்போ ஒரு கோயில் ஒன்று உண்டு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சாமியை அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு உட்கார வைப்பதற்கு உரிய ஏற்றி வைப்பாங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா கெட்டி வைக்கிறது, தம்மணம் பண்ணுவது, சம்மணம் பண்ணுறது, அத்தனையும் அடிமைப்படுத்துவது. வீட்டில எல்லாம் செம்பு தகடில் எழுதி தாயத்தில் எழுதி அதுக்காக பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் மாந்திரிகம், அது வந்து அழுக்கு சேர்வது, கர்மா சேர்வது, மண் தன்மை வாய்ந்தது. ஆனால் இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும், ஏன்னா நீர் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து தெய்வங்கள் சரியில்லை, அந்த கோயிலை மாற்றணுன்னா ஒரு கைப்பிடி நீர் எடுத்து ஜபிச்சு விட்டுட்டு போயிட்டானே அந்த கோயிலில் சாமி இருக்காது, அந்த கோயிலில் அருள் இருக்காது. நீர் என்ன பண்ணும், சுத்தப்படுத்தி விட, அவர் இல்லாமல் ஆக்கிவிடும். அழுக்கை தவறை குற்றத்தை நீக்கும் நீர், நீர் அற்புதமானது. நம்ம நீரை சாதாரணமாக நினைக்கிறீங்க,
நீர் இல்லைன்னா உங்கள் உடம்பில் என்ன இல்லை? நிறைய பேர் என்னப்பாங்க, நல்லா சோறு தான், இதுதான், மண் ஆகாரங்கள் தான். மண் ஆகாரத்துக்கும் நீர் இருந்தால் தான் செரிமானமே வரும், நீர் இல்லைன்னா செரிக்காது இல்லையா. இந்த நீரை திருமூலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மெய்பிரானாக குருவாகவே அவர் போற்றுவார், குருவாக சொல்வார். அவர் பாடல் வரும், அதை வந்து மறைமுகமாக சொல்லியிருப்பார். நான் ஏற்கனவே பாடல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உண்ணின்று உழப்பி ஓர் ஒப்பில்லா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. இது மழையை சொன்ன, நீரை சொன்னது. விண்ணின்று இழிந்து, மழை எங்கேருந்து வருது? விண்ணிலிருந்து வருது. மழை வந்து அருள் தன்மையாக இருந்து வந்து உரு எடுத்துக்கொண்டு மீண்டும் அருள் தன்மையாகவே மாறிவிடுகிறது. மழை இப்படி அருள் தன்மையிலிருந்து வருது இல்லையா, அருவத்திலிருந்து வருது, உருவத்திற்கு வருகிறது, மீண்டும் அருவமாகவே போயிடும். விண்ணில் எங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துலேருந்து? இந்த இடத்துலேருந்து தான் வரும், இந்த இடத்துல தான் கிடையாது. விண்ணின்று இழிந்து வெளியே வந்து, விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு, வினை இருந்தால்தான் அது உருவெடுக்கும், இல்லைன்னா வராது. அதுக்கு என்ன வேணும்? வினை வேண்டும், கர்மா இருக்கணும். கர்மா இருந்தால் தான் மண்ணுக்கு வரும். வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, அது என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய அறிவு தன்மையில் எங்கே வருது? அறிவு தன்மையில் வந்து அந்த நீர்த்தன்மை கட்டிக்கொள்கிறது. மூளையில் நீர் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா மூளை வேலை பார்க்காது. மூளையில் நீர்த்தன்மை இல்லைன்னா மூளை வேலை பார்க்காது, மக்கி போயிடும். மூளை மண்ணுனால ஆனது தான், ஆனால் நீர் சக்தி தான் அதுக்கு இயக்க சக்தியை கொடுக்குது. நீரில் தான் மின்சாரம் இருக்கிறது, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எலக்ட்ரான்ஸ்லாம் எதில் இருக்குது? நீர் சத்தில் தான் இருக்குது. நீர் அப்படியே ஃபோல்ஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபார்ம் ஆயிடும், ஆனால் மண்ணை போட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றாகும் இல்லையா. அந்த நீர்த்தன்மை இல்லை. தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உழப்பி ஓர் ஒப்பில்லா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பருக்கிறது. அப்போ நீர் வந்து ஒரு குரு பிரானாக இறைத்தன்மையை மாற்றி சொல்லுவார். அந்த உங்களுக்குள்ளே இறைத்தன்மை எப்படி வருகிறது ன்னு சொன்னால், நீர்த்தன்மையாக அது உங்களுக்குள்ளே வருகிறது. எது வருகிறது? நீர் தான் இறைத்தன்மையாக எப்படி வருது? மேலிருந்து வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போய், உடம்புல போய் அறிவுத்தன்மையாகி உடம்புடைய உறுப்புகள் எல்லாம் அது சீர் செய்து கொண்டு ரெண்டு கண்ணில் வந்து உட்கார்ந்துருந்து கண்ணை என்ன பண்ணுகிறது? கண் மூலமாக உங்கள் கர்மாவை அது அறுக்கிறது. அந்த கண் மூலமாகத்தான் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறது. ஏன்னா கண் இல்லைன்னா ஞானம் பெற முடியாது. கண் இருந்தால் தான் ஞானம் பெற முடியும். ரெண்டு கண்களை மூடி அந்த கண்ணை திறக்கணும் இல்லையா. கண்ணின்று காட்டி, ரெண்டு கண்களை வைத்து காட்டி களிம்பருத்து, களிம்பருத்தான். களிம்புன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மாக்கள். இந்த பாடலினுடைய போக்கு, வழிபோக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குருவை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த குரு நீர் தான். அந்த குரு யார்? நீர். ஒவ்வொருவர்களுக்கும் மெய்ப்பொருளாக உள்ளே இருப்பது நீர்த்தன்மை. ஒவ்வொருவர்களுக்கும் மெய்ப்பொருளாக உள்ளே இருப்பது எது? நீர்த்தன்மை. அது நீர்த்து கொண்டே இருக்கும். அந்த நீர் இல்லைன்னா போச்சு. அந்த நீர் தான் என்ன பண்ணும்? உங்களை அந்த கருணை மயமாக, அன்பு மயமாக வைத்திருக்கும். அந்த நீரினுடைய தன்மை குறைஞ்சிட்டுனா தூக்கம் வராது, தூக்கம் வராது, படுத்தா தூக்கம் வராது, மூளை ரெஸ்ட் இருக்காது, ஓடிக்கிட்டு இருப்பாங்க, முழிச்சிட்டு இருப்பாங்க, ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, கண்ணா பின்னான்னு பின்னாத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. பார்க்குறவங்களுக்கு நமக்கு பயமாக இருக்கும், ஏன்னா அவங்க அன்கண்ட்ரோலில் இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ். அவங்களுக்கு நீர்த்தன்மை குறைவாக இருக்கும். அந்த நீர்த்தன்மை இல்லைன்னு சொன்னால் அந்த மூளை சூடு உண்டாகிவிடும்.
அன்புமயம் அவர்கள்ட்ட வராது, ஒரு சாந்தம் வராது. அதனால்தான் அந்த காலத்தில் என்ன சொன்னான்னா, ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குளிக்கணும்னா, ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குளிக்கணும், காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை. மாலையில் நமக்கு குளிக்க முடியலை, வேலையில் இருப்போம், வெளியில் இருப்போம், நைட்டில் தலைக்கு குளிக்கலன்னா உடம்புக்கு ஃபுல்லாக ஆஃப் பாத் எடுத்துக்கலாம், முழுக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லையா குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். படுக்கிறதுக்கு குளிச்சுட்டா படுக்கணும்னு யோசிக்காதீங்க, தூக்கம் நல்லா வரும். பகலில் காலையில் முழித்த உடனே குளிச்சிடணும். நான் மெட்ராஸுக்கு வந்தோடனே பயந்துட்டேன், குளிக்கலையான்னு குளிச்சுட்டேன், என்ன மூஞ்ச கழுவிட்டு வந்து குளிச்சாச்சான். ஏன் தலைக்கு தண்ணி வச்சலையா? தலைக்கா? அது ஆடிக்கு அமாவாசைக்கு தான். தலைக்கு குளிக்கிறதையே வருஷத்துக்கு ஒரு கண்ணு வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில். இப்போ எப்படி எப்படி இருக்காங்க தெரில, என்கிட்ட சொன்னவங்களாம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. தலைக்கு டெய்லி, நான் டெய்லி தண்ணி குளிக்கிறதுக்கு கேட்டாச்சுன்னா டெய்லி குளிக்க போகிறீங்களா? ஐயோ ஆமா, சிலவங்க தலையில் தண்ணி விடுறதே இல்லை, ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க இல்லையா. உடம்பை வந்து சுத்தமாக வைத்திருப்பதற்கு அந்த நீர்த்தன்மை உண்டு. அதுதான் விண்ணின்றி இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற காலை தலைக்காவல் முன்வைத்து உண்ணின்று உழப்பி. அது என்ன பண்ணுதுன்னா உடம்பு முழுக்க அந்த நீர் ஓடுகிறது, அந்த நீர்த்தன்மை வியாபித்து இருக்கிறது. உண்ணின்று உழப்பி ஒரு ஒப்பில்லா ஆனந்தம், அந்த உடம்பினால் உண்டாகக்கூடிய சுகத்தை எது மூலம் காட்டுதுன்னா கண் மூலமாக காட்டுகிறது. கண்ணு போச்சுன்னா வாழ்க்கை பறி போச்சு, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. புறப்பார்வையும் பேரும் அகப்பார்வையும் பேரும், ஒன்று வெளிப்புற பார்வை வேண்டும், அதுக்கப்புறம் உள்புற பார்வை வேண்டும். இந்த ரெண்டு பார்வைக்கு கண்ணு கை கொடுக்கும் இல்லையா. வெளியில் ரெண்டு கண்ணு, உள்ள ஒரு கண்ணு. இந்த ரெண்டு கண்ணு வெளியில் உள்ள மாயத்தன்மைகளை காட்டும், உள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்ணு அருவ சக்திகளை, அற்புத சக்திகளை காட்டும். அது ஸ்கேன் பண்ணி காட்டக்கூடியது, இது அப்படி இல்லை, இது அப்படியே காட்டும். இப்போ ஒரு மனிதனை பார்க்குறோம் சொன்னால், இந்த கண் மூலமாக பார்த்தா ஒரு மனிதனை உருவத்தை பார்க்கலாம், ஆனால் அவன் மனதை பார்க்கணுன்னா அந்த கண்ணால் தான் பார்க்க முடியும், அது ஸ்கேன். பார்க்குறது நல்லா இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படி அப்படி கண்ணை மூடிட்டு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அவன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்லிகிட்டு இருக்கான். அதனால தான் அந்த காலத்தில் ஞானிகள்கிட்டலாம் போய் சொல்லவே முடியாது. அவையார் வந்து ஒரு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார், ஒரு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். அப்போ அங்கே நின்றுக்கிட்டு அந்த ஓனரை கூப்பிடுறார், ஐயா வாங்க பசியாக இருக்கிறது. அவன் கேட்டான், அந்த கிளவி அன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தா டெய்லி வர ஆரம்பிச்சிட்டான், அவங்க இன்றைக்கி நான் கொடுக்க மாட்டேன், அதனால் என்ன பண்ணேன், ஐயா வயிற்று வழியில் துடிச்சிட்ருக்காரு, இப்போல்லாம் வெளியில் அவர் வர முடியாதுன்னு போய் சொல்லுன்னு. இவன் போய் சொல்கிறான், வைத்தியவழியில் துடிச்சிட்ருக்காரு வர முடியாது. அப்படியா, கண்ணை பற்றி பார்த்தா அவன் சாப்பிட்டுட்ருக்கான், தட்டில் லட்டை வச்சு சாப்பிட்டுட்ருக்கான், ஆனால் என்ன சொல்லிவிட்டான், வயிறு வலிக்கிறதுன்னு படுத்து துடிச்சிட்ருக்காருன்னு. இது நம்ம பார்த்துட்டு வலிக்கிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்சம் தூரம் பேருப்பா இவன் உண்மையிலே வலி வந்துடுச்சு. இப்போ வந்து அழுது துடிச்சிட்டு ஓடி வரான், பின்னாடியே விரட்டிட்டு வரான், இன்னமும் போயிட்டே இருக்குது. அவையே அவையேன்னு கத்துறான், திரும்பி என்ன, நீ வைத்த வழியில் ஆமாம் வலிக்குது, அது எங் எங்கிட்டே வர, ஏதாவது மருத்துவரை பார்க்க போகணும். இல்லை தாயே, நீ தான் எனக்கு மருத்துவச்சு, ஏன் முத ஒழுங்காக தான் இருந்தேன், எப்போ உனக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்ல சொன்னோ வைத்த வழிக்குன்னு, அப்போருந்து எனக்கு வைத்த வழி வந்துடுச்சு, ஏன் போய் சொன்னேன். அப்போ கொடுப்பதற்கு இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு நீ ஒரு பொய்யே சொன்ன, அந்த பொய் உடனே ஒட்டி கொண்டு அவள் கண்ணில் உடனே பார்த்துட்டா. அதுதான் ஞானிகள்கிட்ட வந்து நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கே பிடிக்கும். ஞானிகள்கிட்ட எல்லா விஷயமே இப்படி, சித்தர்கள்ட்ட ஞானிகள்கிட்ட வந்து நீங்கள் இப்படி ஒன்று போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் வரும், அது நல்லதோ கெட்டதோ. கெட்டது போட்டாலும் உங்கள்கிட்ட வந்துடும், நல்லது போட்டாலும் உங்கள்கிட்டே வந்துடும். அதான் அங்கே உள்ளது, ஏன்னா அவர்கள் அந்த கர்மாவை எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த நீர்த்தன்மை என்பது அதுதான்.
உண்ணின்று உழப்பி ஒரு ஒப்பில்லா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பரு. கண் மூலமாகத்தான், அதுதான் கண்ணப்ப நாயனார் கதையிலேயே சொல்லுவாங்க. ஒரு கண்ணை எடுத்து என்ன பண்ணோம், ஒரு கண்ணில் அப்பி, ஒரு கண்ணை கண்ணோடு இரண்டை ஒன்றாக்கி பார்க்க வேண்டும் இல்லையா, இரண்டை ஒன்றாக்கி. அப்போ ஒரு கண்ணை எடுத்து ஒரு கண்ணில் அப்பணும், அப்பைன்ற பொழுது தான் என்ன உண்டாகும், ஞானக்கண் உண்டாகும். அப்போ ரெண்டு கண்ணையும் ஒரு கண்ணாக வந்து நீங்கள் ஒன்றாக்கி உள்முகமாக பார்க்கின்ற பொழுது அந்த கண் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். அது குருபிரானுடைய கருணை இருந்தால், அந்த குருபிரானுடைய கருணை தான் நீர், மழை நீர். நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இல்லையா. மழை வந்து எல்லாருக்கும் செய்யும், அது அதனுடைய கருணாவை பண்ண வந்திருக்குது, இவனுக்கு அவனுக்குன்னு கிடையாது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்தது, உங்களுடைய தன்மையை பொறுத்தது. மழை வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் வந்தது, நமக்கு தான் வந்ததுன்னு கிடையாது. அதனுடைய தன்மையை, மழைத்தன்மையை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டி இருக்குது. மழையில் தண்டிக்கப்பட்டவர்கள் நிறைய இருப்பாங்க. இப்போ ஒடிசாவில் அடிச்சுட்டு போச்சுது, அவ்வளோ கிராமங்களே போயிடுச்சு, பார்க்க பரிதாபம்தான். குடிசைகள் போயிட்டு, பொருள் போயிட்டு, சேதாரங்கள் எல்லாம் தான். ஆனால் இது மழைக்கு அவங்களுக்கும் பகை கிடையாது, இவர்களுடைய கர்மாக அது வரும். ஏற்கனவே சுனாமி வந்து அழிட்டு போச்சுது இல்லையா. இது வந்து இயற்கையில் செய்யக்கூடியது. மழை வந்து இயற்கையாகவே சுத்தப்படுது, உங்களுடைய கர்மாவை முடித்து வைக்கும். அதனால தான் ஒரு வாக்கு இருக்கும், அந்திம காலம் மழை மழையால் முடித்து வைக்கப்படும். நன்றாக ஞாபகம். அதனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீரை பொதுவாக மழை வந்து அந்த காலத்தில் நான்லாம் வந்து மழை வந்துன்னா உடனே மழையில் போய் நின்று குளிப்பேன், என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாலும் சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுங்க மழை வந்துன்னா உடனே மூக்கு சிந்திடும், ஜலதோஷம் வந்துடும், ஜுரம் வந்துடும், அதெல்லாம் சும்மா ஏமாற்றுத்தாங்க. மழையில் நல்லா குளிக்கலாம், உடம்புல வந்து இந்த சொறி சரங்குகள் அது இதெல்லாம் வராது. மழை தண்ணி பட்டு ஏன்னா மழை தண்ணியே நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து குடிக்கலாம், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ வெளியில் கேனில் வாங்குகிற தண்ணியை விட மழை தண்ணி சூப்பர் தண்ணி. இதில் என்னெல்லாமல் போட்டு என்னெல்லாமல் பண்ணுறாங்க, உடனே வர திருமல் தான், இருமிக்கிட்டே தெரிய வேண்டியதான், கேட்டால் கேன் தண்ணி இல்லையா. ஆனால் அந்த மழை தண்ணி உடம்புல உள்ள உஷ்ணத்தை எடுக்கும். இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறாங்க, குழந்தையே இல்லாதவங்க தனக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லி உண்மையிலே குழந்தை பேர் வேணும்னு இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக ஒரு ஏழு மழையில் நினைஞ்சால் போதும், முழுக்க மழை வந்ததுன்னா மழை விட்டுறக்கூடாது, போய் நின்று உடம்பு ஃபுல்லாக நினைகிற மாதிரி அப்படி ஒரு ஏழு மழையில் நினைஞ்சிட்டாலே கரு உண்டாயிடும். மழைக்கு வந்து என்ன இருக்கிறது, கருத்தன்மை இருக்கிறது. ஆணுக்கு அந்த விந்து தன்மையை கொடுப்பதே மழை நீர் தான். மழை தண்ணியே இல்லைன்னா எல்லா பயிலும் பொம்பளையேறுவான், ஆண் தன்மைகள் கிடையாது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் பொம்பளைக்கும் அந்த சுரோணித பெண் தன்மை வருகிறது நீரினால் தான் வருகிறது, அந்த நீர் தன்மை தான். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இது ஒரு என்ன ரகசியம், கர்மாவினால் இருந்த இதை ஒரு குரு மூலமாக கேட்டுக்கிட்டு அதை பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ மருத்துவங்கிறது பொதுவாக இப்போ மருந்தில் இந்த தன்மை இருக்குது, உடனே அதை எடுத்து தின்றக்கூடாது, எப்படி பக்குவத்தை செய்யணும், என்னமா பண்ணணும்லாம் இருக்குது இல்லையா வழிமுறைகளை. இது ஜெனரலாக உள்ளது, ஜெனரலாக அந்த மழை தண்ணியில் குளித்தா குழந்தை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ குருட்டை கேட்டு நம்ம கர்மாவனாலையா என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டுட்டு இது ஒரு மருந்தாக வைத்துக்கொண்டு மழையிலையும் குளிச்சுட்டு சொல்கிற நாளில் எந்த நேரங்களில் அந்த மாதிரி ஒரு ஏழு மழை தொடர்ச்சியாக குடித்தாங்கன்னா எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு மழை வராதா, வருமா வராதா தெரியல. இவ்வளோ குழந்தை வரும்னா அஞ்சு மழை வந்துடும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணிக்கணும், இப்போ தான் வாய்ப்புகள் இருக்குத, கரெக்டாக செல்ல பிடிச்சிட்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் மழை இப்போ பெய்யுதுன்னு, கேரளாவில் பெய்யும்போது இங்கே வெக்கிலாக இருக்கும் இல்லை, ஆந்திராவில் மழை பெய்யும்போது இப்போ இங்கேயே தமிழ்நாட்டில் பாருங்கள், இப்போ நாகர்கோயிலில் முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால் நல்ல மழை பெஞ்சு, மெட்ராஸில் இல்லை. அப்போ நாகர்கோயிலில் மழை பெய்யுதுன்னா உடனே என்ன பண்ணிருந்தோம், ஃப்ளைட் ஏறிட வேண்டியது தான், தூத்துக்குடியில் இறங்கிட்டு அங்கேருந்து காரை பிடிச்சிட்டு போய் நாகர்கோயிலில் போய் மழையில் பிடிச்சிட்டு அப்புறம் திரும்பி வந்துருந்தோம், அப்புறம் அங்கேருந்து திருவனந்தபுரத்தில் இருந்தால் போய்க்கணும்.
ஏழு மலை பிடிச்சிக்கணும், ஏழு மலை கரெக்டாக எடுத்துக்கிட்டா வாய்ப்பு உண்டு. நீங்கள் நல்லா பாருங்கள், மழை தண்ணி சொட்டுது, புல் முளைக்குது, விதை எங்கே இருக்குது? மண்ணிலே இருக்குது, மண்ணிலே விதை இருக்குது, நீரில் இருக்குது, நீரில் இருக்குது. நம்ம பார்த்தா தெரியாது, நீர் அவ்வளவு ரகசியம். நீரினால் ஆக்கலும் முடியும், அழித்தலும் முடியும். பார்க்க கடல், அதனால தான் பயப்படும். மண்ணெல்லாம் சும்மா, கடல் பார்க்கறதுக்கு சாந்தமாக இருக்கும். அது அப்படியே அலை எழும்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் இல்லையா? கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதங்கள்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல, அவ்வளோ அற்புதங்கள்லாம் இருக்குது நீருக்கு, அவ்வளோ தன்மை. நீங்கள் வந்து, நான் அதனால்தான் ஒரு வாக்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு குடத்துலேயோ இதுலேயாவது வீட்டில் எப்போவுமே நீர் நிறைத்து வைத்திருக்கணும்னு இருக்கோம். தூய்மையான நீர் வந்து வீட்டில் வந்து குடும்பஸ்தனங்களாக இல்லை தனியாக இருந்தாலும் கூட, இப்போ பேச்சுலராக இருக்கேன் எல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம வசிக்கிறோன்னு சொன்னால் அந்த ரூமில் வந்து என்ன பண்ணியிருக்கு, தூய்மையான நீர் வந்து ஒரு பாத்திரம் நிறைய வச்சு வச்சுருக்கணும். அதே போல் ஞான வெளிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா காலாங்கநாதர் நீர் தன்மையே வீட்டில் வச்சிடணும், மூணு சித்தர்களை கொண்டு வந்துடணும், நீர்த்தன்மை இல்லையா? அது வச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை நிலைமை, உங்கள் கர்மா மாறும். ஏன்னா உங்களுக்கே உங்கள் கர்மா தெரியாது, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமானா தெரியாது. நம்மளை பற்றி நமக்கு தெரியும்னா நம்ம நல்லவனால இருப்போம், ஏன் கெட்டத்தன்மையாகிறதோ, ஏன் துன்பம் அடைகிறோம், ஏன் கஷ்டப்படுறோம். யாருமே கஷ்டப்பட விரும்ப மாட்டாங்க, யாருமே பிரச்சனையில் போக விரும்ப மாட்டாங்க, யாரும் நோயை விரும்ப மாட்டாங்க. நமக்கு தெரியாமல், நம்மளை தெரியாமல் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. தெரிஞ்சுனா நடக்காது, நடக்குமா? தெரியல. அதனால் நன்றாக ஞாபகம், கரெக்டாக முறையாக பார்த்தா அழகான குழந்தைகள் நமக்கு பிறப்பதற்கு, அந்த குழந்தைகள் எப்படி வாழ்க்கை வாழ்வதற்கு, திருமணமானால் புருஷனை எப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா அது ஒரு கலை. விளையாட்டாக சிரிக்காதீங்க, நான் ஆண்களை குறை சொல்லலை, கைக்குள்ளே வச்சுக்கிறதுனா உங்களை அடக்கி எழுக்கல, அன்பாக எல்லாம் செய்வாங்க. கடைசியில் ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுட்டா போதும் இல்லையா? எப்படி இருக்கும் என்ன சந்திரா சொல்கிறது? புருஷங்களை வந்து நீங்கள் அடக்கி வைங்கன்னு சொன்ன உடனே உங்களை அடிமைப்படுத்த சொல்லலை இல்லையா? புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொன்னால் உங்களை எப்பவும் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி செய்யுங்க, வாய்க்கு ருசியாக பண்ணி போடுங்க. மனுஷன் வெளியே போய் ஓட்டில் தும்மானா, தும்மானா? வீட்டில் போனால் காரசாரமாக திங்கலாம், அண்ட் தோணுமா தோணாதா? அத்திங்கும் போதே ஒரு அன்பாக வைக்கிட்டேன்னு பேசி பாருங்கள், வச்சுட்டேன் ஏதோ எடுத்துக்க சொல்லு, அதை எடுத்துக்க சொல்லு. இங்கே எங்கே டிவி ஓடிக்கிட்டே இருக்கோம், அப்பா எப்படி இருக்கான் இல்லையா? நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த சில ஹோட்டலில் சாப்பிட போனால் சில சர்வர்கள் பக்கத்தில் வந்து, சார் அடுத்தா சார் தண்ணி வேணுமா சார் இதோ கேட்டால், நமக்கே வீட்டில் கூட இல்லை நல்ல தோணுங்க, இவனுக்கு எப்படியாவது டிப்ஸ் வைக்கணும்னு தோணும், தோணுமா தோணாதா? வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆகார சாப்பாட்டில் சரியாக கவனிச்சிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது தான், எனக்கு இதுதான் பிடிக்கும், அதனால் இதை தான் செய்வேன்னு இங்கெல்லாம் ஓரம் கட்டிடுங்க. முதல்ல காலையில் இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க கேட்டு பாருங்கள், ஜில்லுன்னு இருக்கும் உச்சியிலேருந்து இல்லையா? நமக்கு டேஸ்டானது செய்ய போகிறான்னா ஆகாரங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? வாய்ப்பு ருசியாக திங்கிறதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடணும், என்ன பண்ணலாம், அதை சமைச்சு பாருங்கள் இல்லையா? இதே பாதி கையில் வச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் பேசும்போது அவன் பேச ஏற்றே பேசக்கூடாது, அது தப்பு தவறாக பேசினாலுமே திட்டி பேசினாலுமே ஒன்று ஞாபகம் வைத்துருங்க, எதிர்த்து பேசாங்க, முழுக்க கேட்டுக்கிட்டு அவன் சொன்னது தப்பு இருந்ததுன்னா மெதுவாக என்ன பண்ணலாம், அதை புரிய வைக்கலாம். புரியாத ஜென்மமாக இருந்ததுன்னா அவன் தான் எழுத்தாதான்னு விட்டுடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவன் போக்குக்கு அப்படி ஒரு ரெண்டு விஷயத்தை விட்டு அந்த ரெண்டு விஷயத்தில் அவங்க போய் முட்டுனாங்கன்னு வைங்க, அப்புறம் மூணாவது விஷயம் சொல்லும்போது இப்போ சொல்லலாம், போன தடவையும் சொன்னீங்கன்னா ஏதாவது சொன்னேன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க சொன்னீங்கன்னா ஏதாவது சொன்னேன்னா, இப்பமும் அப்படி தான் போகிறீங்க, இது சரிப்படுமா? ஆனால் அங்கே யோசிப்போம்.
நீங்கள் முதவே போய் இதுன்னு சொன்னால் என்னோட உனக்கு புத்தி கொடுதல்ல, நீ சொல்லி நான் கேட்கணுமா? அந்த மாதிரி எவ்வளோதான் புது கல்யாணமோ பழைய கல்யாணமோ அது எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதனால் பெண்கள் வந்து கூடுதலாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நல்ல உணவு சமையலை வந்து புருஷன்கிட்ட கேட்டே செய்யுங்க. நமக்கு இருக்குது இருக்கதை செய்யணும், நமக்கு மேய்ச்சிருக்கு வருது எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். வந்தோடனே அவர்கிட்ட சொல்லணும், எனக்கு பிடிச்ச ஆகாரங்களை தானே செய்யணுமா, அது ஒரு வாழ்க்கை. அதே போல் வீட்டில் நல்லா வச்சுங்க, எப்போவுமே வீட்டை சுத்தமாக வச்சுருங்க, ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமாக வச்சுருக்கணும், வீட்டில் நீர் இருக்கணும், நீர் இல்லாமலே இருக்கக்கூடாது. அதே போல் வீட்டில் எங்கேயுமே தண்ணி ஒழுகக்கூடாது, லீக்கேஜ் இருக்கக்கூடாது. டேப்பில், பைப்பில், பாத்ரூமில், கிச்சனில், சில சிங்குகளெல்லாம் தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அந்த மாதிரிலாம் வைக்காதுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளத்தை கொடுக்கும், பணத்தட்டுப்பாடுகளை கொடுக்கும். நீர் வந்து வாழ்க்கையினுடைய மொத்த சேஃபை உண்டாக்கக்கூடியது. மண் வந்து என்ன பண்ணுன்னா கட்டுமானத்தை பண்ணுகிறது, மண் தன்மை உங்களுக்கு ஒரு கட்டுமானத்தை கொடுக்கிறது, ஆனால் அதை அழகுபடுத்தி பாதுகாப்பது நீர். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, மண் தன்மையும் வேணும், நீர் வேணும், இந்த ரெண்டு இருந்தால் தான் மண்ணில் வாழ முடியும். மண் தன்மை இல்லைன்னா மண்ணில் வாழவே முடியாது. வெறும் நீர் இருந்தாலும் பிரயோஜனப்படும், இந்த மண்ணுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க, அந்த மண்ணுக்கு பேர வேண்டியதுதான். இந்த மண்ணில் மண் தன்மை வேணும். அதனால் மண் தன்மை நீங்கள் கேட்காமலே எல்லாத்துக்கும், எல்லோரும் உடம்பு என்னதில் இருக்குது, சதையில் தானே இருக்குது. பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாம் எலும்பும் சதையில் தான் இருக்கும். இதை தான் பெரிய உடம்பும் போ, உள்ளே பார்த்தா ஒரு புண்ணாக்கும் இருக்காது, வெறும் குடலும் இது மாதிரி தான் இருக்கும். எலும்பை மூட்டி வச்சுருக்கு, மூடி வச்சுருக்கு தோலை வச்சு. இதில் நான் அழகு, நீ அழகு, ஏன் பாடி, ஓம் பாடி இல்லையா, இதெல்லாம் அறியாமை. இந்த கவர், இந்த பூச்செல்லாம் எதுக்காகன்னு சொன்னால் அறிவை சமைப்பதற்காக. இது ஸ்டாண்டு, அதான் என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம். இந்த ஸ்டாண்டில் இதில் வைக்கப்பட்ட அந்த தீபம் என்னது, அறிவு தான். அந்த அறிவை வைத்து தான் நீங்கள் மேல் நோக்கி போக முடியும், அந்த அறிவுக்காக தான், மீதி உள்ள உடம்புக்காக அல்ல. இது கர்மாவை போக்குவதற்காக. அதனால் நீர் உங்களை தூய்மைப்படுத்துகிறது, நீர் உங்களுக்கு என்ன என்ன கொடுக்கிறது, ஆற்றலை, அதீத ஆற்றலை தருகிறது. நீர் வந்து ரொம்ப அற்புதமான தன்மை. அதனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் இப்போ சில வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தகடில் எந்திரங்கள் பண்ணி மாந்திரீகம் பண்ணி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் கைக்கொள்ளாதீங்க, அதெல்லாம் மண் தன்மை கூட்டிக்கிட்டே இருக்கும். வீட்டில் அந்த மாதிரி பொருள் வச்சுருந்தீங்கன்னா மண் தன்மை கூடும். நீர்த்தன்மையான விஷயங்களை வீட்டில் நிறைய வைக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த களிமண்ணில் பண்ண பொம்மை, பூஜா, அந்த மாதிரி இதெல்லாம், அந்த மாதிரி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தாம்பிகம் இருக்கும், ஆனால் கோபமும் தகராறும் பிரச்சனையும் இது மாதிரி. பெரிய வசதியான வீடுகள் பாருங்கள், பெரிய பங்களாவாக இருக்கும், வீட்டில் நிறைய சிலைகள் எல்லாம் செய்து வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவங்க பதவியில் இருந்தால் கூட நிம்மதி இல்லாமல், படுத்தா தூக்கம் இல்லாமல், ஒவ்வொரு இதையும் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஆனால் அதே வீட்டில் இந்த மாதிரி சிலைகள்லாம், மண் தன்மையான சிலைகளெல்லாம் இல்லாமல் நல்ல நீர் ஊற்று, ஆர்டிசியல் நீர் ஊற்று இல்லையா, அந்த பாத்திரங்களில் நிறைய தண்ணி, அந்த மாதிரிலாம் வீட்டில் நீர் நிரம்பி இருக்கிற மாதிரி. வீட்டு தோட்டத்தில் வந்து சின்ன ஒரு குளம் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், ஒரு குளம் மாதிரி பண்ணி நீர் வச்சு அதில் ரெண்டு பூக்களை போட்டு அப்படி வச்சுருந்தோம். அந்த காலத்தில் ஆசிரமங்கள் எல்லாம் அந்த மாதிரி குளம் பண்ணி வச்சுருப்பாங்க. அகஸ்தியர் போகிற இடங்கள், சித்திரக்கூடம் எல்லாமே குளம் இருக்கும். மனித வாழ்க்கையே ஆற்றங்கரை ஓரத்தில் தான் இருந்தது. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரம் தான். இந்த மண் இன்னைக்கு நிலை நிற்கிறது இந்த கடல் சூழ்ந்து இருக்கிறதுனால்தான், இல்லைன்னா போச்சு. அதனால் நீர் என்பது அத்தியாவசியமான ஒரு பொருள். அந்த நீரை நாம் விரயம் பண்ணக்கூடாது, நீரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கூடுதலான முறை நீரை அசுத்தப்படுத்தாதீர்கள், சுத்தமாக அசுத்தப்படுத்துகிறோம் அது போகுது, அது வேற. நீரை கூடுதலாக நல்ல தன்மையாக வைத்திருக்க, ஏன்னா வீட்டில் அழுக்கு தண்ணிகள் சேர விடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்திரத்திலலாம் கழுகாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, காலையிலேருந்து ஃபுல்லாக நைட்டு பூரா கிடக்கும், மறுநாள் காலையில் தான் பாத்திரம் கழுவுவாங்க தண்ணியெல்லாம் விட்டு. அந்த மாதிரிலாம் செய்ங்க, அன்னன்னைக்கு சுத்தப்படுத்துருங்க, நீட்டாக இருக்கட்டும். அழுக்கு தண்ணிகளை பக்கெட்லேயோ டப்பாலேயோ நிரப்பி இருக்கிறதுக்கு வைக்காதீங்க.
அது உங்களுடைய ஆன்ம பலனை குறைக்கும். புரியுதுங்களா? சுத்தமான தண்ணியை மூடி வையுங்கள், திறந்து வைக்காதீங்க. எப்பவுமே வீட்டில் நீர் இருக்கணும். அதனால் நீரை விரயம் பண்ணுறதை நிறுத்திக்குங்க. உடம்பை நீரினால் கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி மற்ற நேரங்களில் நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்து முகத்தை கழுவிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப மூளைக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கண்ணுக்கும் மூளைக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வராது, ஒரு பிரிஸ்க் கிடைக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒருக்க சும்மா இப்போ பாத்ரூம் போகிறீங்க, மூஞ்சி இப்படி கழுவிங்க, ஏதாவது தண்ணி குடிக்க போகிறீங்க, அப்படி மூஞ்சி ஒரு கழுகி இப்படி கரைச்சிகளை தொடச்சிக்கிட்டு, அதுக்காக உடனே இதெல்லாம் வேண்டாம். க்ரீம் போடுறது அது போடுறது அதெல்லாம் இல்லை. இந்த சிலவங்களுக்கு முகத்தில் வந்து என்ன வரும்னு சொன்னால் இந்த எண்ணெய் தன்மை உண்டாகிக்கிட்டே இருக்கும். முகம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அப்படி வழுவழுன்னு அந்த அதுவே அவங்களுக்கு மூளைக்கு என்ன ஆகும்னு சொல்லியாச்சுன்னா சுறுசுறுப்பை குறைச்சிடும். ஒரு நல்ல பிரிஸ்க் வராது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, ஒரு அமுக்கிற தன்மையை கொடுக்கும். அவங்க என்ன பண்ணால் முகத்தை எப்பொழுதுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நல்ல குளிர்ந்த நீர் சுடுதண்ணி விட்டு கழுவக்கூடாது. நடா ஞாபகத்துக்கு நீர் விட்டு முகத்தை கழுகிற பழக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணி கஷ்டமான விஷயங்கள் தான் இல்லையா, அட்லீஸ்ட் 1 நேரமாவது ஒழுங்கா அது குளிக்கிறது உடம்பை சுத்தப்படுத்துவது ரொம்ப முக்கியமானது. நீரை விரயம் பண்ணாமல் இருப்பது ரொம்ப முக்கியமானது. நீர் வந்து பரிசுத்திற்குரியது, நீர் வந்து மந்திர சக்தி நிறைந்தது. நீர் மூலமாகத்தான் குருபிரான்களிடம் யானைகளிடம் சித்தர்களிடம் இருந்து நாம் அதிர்வலைகளை ஆற்றலை பெற முடியும். இப்போ கண்ணால் பார்க்குறாங்கன்னா கண்களுடைய நீர் தன்மை தான் உங்களுக்கு பீச்சப்படும். அக்னியெல்லாம் பண்ண மாட்டாங்க, அக்னியெல்லாம் பண்ணால் எரிஞ்சிருவீங்க. அதனால் அதெல்லாம் நிறைய தப்பாக சொல்லுவாங்க, அக்னினால் கொடுக்கப்பட்டது அதனால் அதெல்லாம் அழிக்கக்கூடியது. அக்னி மண் தன்மையெல்லாம் அழிக்கக்கூடியது, நீர் தான் வளரக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு செடியை வச்சு அக்னியை கொண்டு போட்டிங்கன்னா செடி வளருமா? தீஞ்சு போயிடும். ஆனால் அதே செடிக்கு சுற்றி தண்ணி விட்டு பாருங்கள், இல்லை மண்ணை போட்டு மூடிங்கன்னா செடி வளருமா இல்லையா? அதை வளர்ச்சிக்கு என்ன வேண்டும்? நீர் சத்து வேண்டும். எனவே மழை வந்து இந்த மண்ணை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. மண்ணில் இருக்கிற நாம் அந்த மழைத்தன்மையினுடைய ஆற்றலை உணர்ந்து நீரை விரயம் பண்ணாமல் நீரை புனிதத்தன்மையாக காப்பது கடமையாக கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.